நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிற ராஜா. ஹல்லேலூயா, தேவாதி தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்முடைய கிருபை ஆண்டவரே புதிதாக இருக்கிறதே, காலைதோறும் புதிதாக இருக்கிற உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீடிய பொறுமையுள்ளவராக, நீடிய தயவுள்ளவராக இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாவையும் செய்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர், எல்லா துதி கன மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரர் ஆண்டவரே. உமை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நடத்தி வந்த எபினேசரே, இம்மானுவேலரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேற்றரவாளனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உங்க சமூகத்துக்கு வருகிற ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரண்டாவது ஆராதனையை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உடைய தெய்வீக பிரசன்னம், ஆண்டவரே உடைய ஆளுகை உண்டாகும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை வேலையில உங்க நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை உணர, உடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வார்த்தை பகுதியில எங்களோடு கூட இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு திறந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிர்விசாரமாக அல்ல ஆண்டவரே, அப்பா முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இடத்திலே அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக சொல்வோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும் அந்த காலை வேளையில் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே என்பது. ஒரு பாடலை பாடி நாம் உற்சாகமாக, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவ கிருபையே, நான் உயிரிடம் வாழ்வதும் சுகமிடம் இருப்பதும் கிருபை என்ற பாடலை உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே,
நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே, அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திடனேந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எதிர்த்திடனேந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. பாடுவோம், கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே, கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்பதும் கிருபையே, ஆட்சி தேற்றியே என்னை அரவணை தீடும், ஆட்சி தேற்றியே என்னை அரவணை தீடும், மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே. சொல்வோம், மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபை. எழுந்து பாடுவோம், கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே, கிருபையே கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ
அவரை உயர்த்தாம நம்மளால இருக்க முடியாது, அவரை ஆராதிக்காமல் நம்மளால இருக்கவே முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வசனத்தை நான் வாசிக்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். சங்கீதம் 104 கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழுவார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பூமியை பார்த்தாலே பூமி அதிருமாங்க. அல்லேலூயா. அத்தனை வல்லமை மிக்க தேவனை பாடுவது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் ஒன்றுமே இல்லாத நம்மிலே அன்பு கூர்ந்தாரே, அதுதான் பெரிய கிருபை. ஆமே. பிரைஸ்லோட அந்த தேவனை இன்னும் அதிகமாய் நேசித்து, ஆண்டவரே அப்பா இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து என்னை கிருபையாய் நடத்தினீங்க, நேற்றைய விட இன்றைக்கு இன்னும் நான் உண்மை ஆண்டவரே நேசிக்க, உண்மை இன்னும் உயர்த்த நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு கர்த்தரில் அன்பு கூர்ந்து பாடுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய்.
அவரையே உங்கள் துருகமாய், அவரையே உங்களுக்கு அடைக்கலமாய் கொண்டு சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா என் நிலைமை எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, கர்த்தரை நான் நம்புகிறேன், கர்த்தரை நான் நம்புகிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. நிலையற்ற உலகத்தில் அவரே நிரந்தரம், ஹல்லேலூயா. மாறுகிற உலகத்தில் அவரே மாறாதவராய்,
நம்மோடு கூட இருக்கிற துணையாளராய், நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாதவராய். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கினவரும் உங்களை பேர் சொல்லி அழைத்த அந்த தேவன், உங்கள் ஆரம்பத்தை எழுதின அந்த கர்த்தர், முடிவு வரையும் உங்களை வழி நடத்த வல்லவர். என் காலங்கள் உங்க கரத்துலப்பா, நீர் இல்லாம எங்களுக்கு வேறு யார் உண்டாண்டவரே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, அப்பா என் இதயத்துல உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே, எதை மேலையாவது கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா கூட தூக்கி அதை ஓரம் வச்சுட்டு சொல்லுங்கப்பா, என் முழு நம்பிக்கை நீரே ஆண்டவரே, முழு நம்பிக்கை நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபகூக் சொன்னதை போல அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், தொழுவத்திலே ஆடுகள் கிடையற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ஆத்துமா என் தேவனுக்குள் களி கூறும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற சிறந்ததை விட சிறந்தவர் அவர். அவரை இழக்க தான் நம்ம பயப்படணும். வேற எது இருந்தாலும் இல்லாட்டியும் கவலை இல்லை. அவர் உங்களுக்கு தந்த கிருபை ரட்சிப்பு விலையேற பெற்றது. அவர் கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உலகத்திலும் இந்த பூமியிலும் இந்த வானத்திலும் உம்மை அன்று எனக்கு வேறு யார் உண்டு? ஆண்டவரே நீரே என் அடைக்கலும். ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? கைகளை உயர்த்தி. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசை தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே, ரட்சக என்னை உயர்த்துகிறவர், நான் அசைக்கப்படாதபடிக்கு என்னை தாங்கி கொள்ளுகிறவர், அவரையே நம்பி சொல்லுவேன். என் இதய கண்மலை நீரே, உங்க மேல என் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கர்த்தாவே, பெருங்காற்று வந்தாலும் புயல் வந்து மோதினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் என்னை நிலை நிறுத்துகிற என் தேவன், என் பாதங்கள் சறுக்காமல் ஆண்டவர் என்னை காத்துக் கொள்ளுகிறவரே. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா, இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா, எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே, எப்போதும் உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறே.
அனுபவிக்க முடியாத எத்தனை நாட்கள் தேவனுடைய கிரியைகளை நீங்கள் காண முடியாதபடிக்கு இந்த கண்கள் அடைக்கப்பட்டு வேற எங்கேயோ தேடிக்கொண்டிருந்ததே. சொல்லுங்கப்பா, என் கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். கண்கள் மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தையே என் கண்கள் நோக்கி பார்க்கட்டும், என் தேவனையே என் இருதயம் தேடட்டும், ஆண்டவரே என் ஆத்துமா கர்த்தரையே வாஞ்சிக்கட்டும். உங்கள் நேரத்துக்கு நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. Lord, I will wait for your perfect time and perfect will. Kartave nanu makkai kaathirpen. Avarku kaathirunga. Magimaiyai kaana seigira devan avar. Oh, avar oru podum thamadikkirade illai. Aasayilla neerdaanaiya சொல்லுங்க. ஆண்டவர் நீங்க கேட்கறத கொடுக்கலனாலும், ஒருவேளை நீங்க நினைச்சிருப்பீங்க இந்த அவசரத்துல கூட கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கலையே, அவருக்கு என்று ஒரு மகிமையின் நேரம் இருக்கிறது.
ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்து, ஆண்டவரே என் கண்கள், ஆண்டவரே கண்களினால நான் காணாவிட்டாலும் என் தேவனையுமே பிரியமாயிருப்பேன், உங்க மேல ஆசையாயிருப்பேன் என்று சொல்லி, ஆசையெல்லாம் நீதானையா, இருதயத்தில் நம்ம வாழ்க்கையில் அவர் நிறைந்து இருக்க விரும்புகிறார், அவர் நிரம்பி இருக்க விரும்புகிறார். உங்கள் வனாந்திரங்களிலேயும் வறட்சியிலேயும் கர்த்தரை அழையுங்கள், அவர் அந்த இடத்தை நிரப்பட்டும். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் திரும்ப திரும்ப ஆவியானவர் உங்களை நிரப்பட்டும். தெய்வமே என் ஆத்துமா உமக்காகவே காத்திருக்கிறது. ரட்சகரே சுனாதா, தேவையெல்லாம் நீதானே, தேவையானது ஒன்றே ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நம்முடைய தேவை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே நீர் எனக்கு போதும். ஆண்டவரே நாலாம் ஜாமத்தில் தண்டு வலிப்பதில் சோர்ந்து போயிருந்ததான கடலை கடக்க கூடாமல் அமிழ்ந்து போன தக்க சூழ்நிலையில சோர்ந்து போன சீஷர்களை தேடி கடல் மேல் நடந்து வந்து அவர் அந்த படவில ஏறினார், அவர் உட்கார்ந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்லுவோம், வாழ்க்கை என்னும் இந்த படகிலே ஆண்டவரே நீர் எங்க கூட வந்துருங்க, அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. கடல் ஆண்டவரே பிரைஸ் லார்ட் கொந்தளித்தாலும் காற்று அடித்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள் படகிலே எங்களோடு கூட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர், நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட நாம் எல்லோருமாய் சேர்ந்து உலக நாடுகளுக்காக முதலாவது ஜெபிக்க போகிறோம். 2024 நம்மளுடைய தேசத்தில் மாத்திரம் அது எலெக்ஷன் கிடையாதுங்க, இன்னும் அநேக நாடுகளில் இட்ஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் இயர் என்று சொன்னால், அமெரிக்காவில் வி ஹவ் பிரசிடென்டல் எலெக்ஷன், அண்ட் சைனா வி ஹவ் எலெக்ஷன், பாகிஸ்தான் வி ஹவ் எலெக்ஷன், அண்ட் ஈவன் இன் ரஷ்யா வி ஹவ் எலெக்ஷன். அல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். இந்த வேலையில் எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, ஒரு சர்வதிகாரம் படைத்ததான சர்வதிகாரம் கொண்டதான ஒரு ஆட்சி வரக்கூடாது. வி டு நாட் வாண்ட் டு சீ அனதர் ஹிட்லர், வி டு நாட் வாண்ட் டு சீ அ டைரண்ட் ரூலர். அல்லேலூயா ஆண்டவரே. பட் லார்ட், இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜனங்களுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறதான உண்மையான ராஜாக்களை, உண்மையான அல்லேலூயா தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தும்படி எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஜபம் செய்வோம். அல்லேலூயா. எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி தேசங்களுக்காக ஜபம் செய்வோம். சமாதானத்தை மையமாய் வைத்து உலக சமாதானத்துக்காக அல்லேலூயா திட்டங்களை கொண்டு அதன் மேலே கரிசனை உடையவரனை தலைவனாய் நிறுத்தினமே தவிர, அல்லேலூயா வெப்பன்ஸையும் வார்ஃபேரையும் அந்த வாரையும் முன்னோகிட்டு அல்லேலூயா அதுக்கு முக்கியத்துவம் படுத்தி அப்படிப்பட்டதான ஆட்கள் தலைவர்களாய் வரக்கூடாது. ஆமென். சமாதானத்தை விரும்புகிறவர்கள் தலைவர்களாய் வரணும்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா?
ஹல்லேலூயா, வி பிரேஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா. எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்கள், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் தேவனுடைய ஆளுகை இருப்பதாக, தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக, தேவனுடைய அளவு இரக்கம் இருப்பதாக, சாபத்தீடான காரியங்களிலிருந்து விடுபடுவார்களாக, வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடாது ஆண்டவரே, ஜாதி பிரச்சனைகள் வரக்கூடாது, இனம் மதம் மொழி நிறம் கலாச்சாரம் ஆண்டவரே இதை மையமாய் வைத்து பிரிவினைகள் வேறுபாடுகள் வரக்கூடாது அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் சரிசமமாய் ஆண்டவரே பிரைஸ் இந்த நாட்டில் வாழணும், ட்ரீட் செய்யப்படணும். ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பிரதமரை ஆசீர்வதியும், எங்களுடைய ஜனாதிபதியை ஆசீர்வதியும், ஹல்லேலூயா, எல்லா மினிஸ்டர்ஸையும் ஆசீர்வதியும், எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சர்களையும் ஆசீர்வதியும், எங்களுடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ஆசீர்வதியும். சத்தத்தை உயர்த்தி சமம் இல்லாமா? கர்த்தர் அவருக்கு நல்ல கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. நல்ல திட்டங்களை தருவாராக. பிரைஸ் தி லார்ட். ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் ஆண்டவரே நடத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர். குறிப்பாக இந்த நாளில் எல்லாம் பிரைஸ் தி லார்ட் நிழல், அதாவது லேண்ட் ரிசோர்ஸஸ்க்காகவும், ஹல்லேலூயா, விவசாயிகளுக்காகவும் சத்தத்தை உயர்த்தி துதிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்பெஷலி இந்த சீசன், இந்த ஃபெஸ்டிவல் நாட்கள், இட்ஸ் அ டிராவிடியன் ஹல்லேலூயா ஃபெஸ்டிவல் இது. இந்த வேலையில் தமிழ் மக்களுடைய அந்த லேண்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ், நம்மளுடைய தமிழ் மக்களுடைய அந்த ஆரிஜின் சம்பந்தப்பட்டதான இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் குறிப்பாக ஆண்டவர் விவசாயிகளை ஆசீர்வதிக்கணும். சத்தத்தை உயர்த்தி அவங்க குடும்பங்களை கத்திர ஆசீர்வதிக்கணும். அநேக விவசாய நிலங்களை நம்ம இழந்துட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே விவசாயிகள், ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், அவங்க கஷ்டப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், நாங்கள் உணவு உண்பதற்காக அவர்கள் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுருக்குறாங்கள்ல, அந்த விவசாயிகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணுமே. தேவனுடைய நாமத்தினால் இந்த வேலை நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே எங்களுடைய நாடு ஒரு காலத்தில், எங்களுடைய தமிழ்நாடு ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட், அது ரொம்ப செழிப்பாக இருந்துச்சான் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். அதை நாங்கள்லாம் பார்க்கலை. எங்களுடைய முன்னோர்கள் நாட்களில் ரொம்ப செழிப்பாக இருந்துச்சாமா ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். இந்த வேலையில் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இருக்கிறதான அந்த கொஞ்சம் இளங்கள் கூட ஆண்டவரே பாதுகாக்கப்பட, தக்க வைத்து கொள்ள, பராமரிக்கப்பட தெய்வமே பிரைஸ் தி லார்ட் நாங்கள் இந்த வேலையில் ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆளுகை வருவதாக. தேங்க்யூ லார்ட். சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தரை துதிப்போம். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருவாராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாப்பாராக. சபைக்கு வர முடியாமல் ஹல்லேலூயா பிரேஸ் பெட்ரிடனாக இருக்கிறவர்களுக்காக இந்த வேலையில் உண்மை நோக்கி பார்க்கிறோமாப்பா ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தனை சுகப்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. பிரதர் ராஜேஷுக்காக, சிஸ்டர் பிரசாந்திக்காக, பிரதர் சத்யாக்காக, சிஸ்டர் சாந்தி ஜோசப்காக ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். நாங்கள் பிரதர் சரவணனுக்காக நாங்கள் தொடர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுங்க. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். பிரதர் மோகனுக்காக அவருடைய கால் பகுதியில் தேவனுடைய வல்லமை எப்போதும் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் அவரை நடக்க வைத்து கொண்டு இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். பால அவர்களுடைய அம்மாக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சுகதேகியாய் மாற்றுங்க. கர்த்தர் நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். மறுவாழ்வுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்யும். குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட் அவர்களுக்கு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கடாட்சித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிற சகோதரிகளுக்கு கர்த்தர் நல்ல பிரசவத்தை கர்த்தர் நீங்கள் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க கிருபையை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். பெற்ற குழந்தைகளை சரியான விதத்தில் தேவ பயத்தில் ஒழுக்கத்தில் நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை தருவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்காக சத்தத்தை உயர்த்தி இந்த வேலை ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே பிரைஸ் தி லார்ட். எக்ஸாமுக்காக தன்னை ஆயத்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவுங்க. 10th and 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு விசேஷித்த கிரேஸ விஸ்டமை கர்த்தர் கொடுங்க. உலக பிள்ளைகளை விட எங்கள் பிள்ளைகள் 10 மடங்கு சிறந்தவர்களாய், ஞானத்தில் சிறந்தவர்களாய் இருக்க பண்ணுவீராக. கல்லூரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு தன் வாழ்க்கையில அடுத்து தேவன் எதை வைத்திருக்கிறீர், எந்த துறையில நான் இருக்கணும், அவர்களுக்கு சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வியாபாரிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
அவர்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டாகட்டும், வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகட்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. விசுவாச குடும்பங்கள் சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவீராக. சபை ஊழியர்களுக்கும் ஆண்டவரே பிரேச ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஒரு மனதை கொடுப்பீராக, நல்ல எழுப்புதலை தருவீராக. ஹல்லேலூயா. பிரேச ஊழியத்தில் பலனை பார்க்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருங்கள். நாட்காலிகள் நடுவில் இருக்கணும்னு அதை நீங்கள் நிரப்பி உட்காருங்க. அநேக நாட்காலிகள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஃபரிங் டைமில் கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த நாட்காலிகளை ஃபில் பண்ணி உட்காரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இன்றைக்கி ஒரு சிலர் நீங்கள் வந்து எத்னிக் வேரில் உங்களுடைய தமிழ் கலாச்சார உடையில் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். எனக்கோ ஒரு நாள் கட்டுறோம், அதனால் பயபக்தியோடு கூட நிற்கிறோம். அல்லேலூயா. நடந்து வரும்போதே பொம்மை நடந்து வர்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பழக்கம் இல்லை பாருங்கள். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த வார நாட்களில் பிறந்த நாள் காண்கிறவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்ம எல்லோருமாய் கரங்களை தட்டி அருமையான பிரதர் அண்ட் சிஸ்டர், வி விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. வே த லார்ட் பிளஸ் யூ. த லார்ட் ஹாஸ் எ பிளான்ஸ் ஃபார் யூ. அங்கே பின்பதாய் பிரதர் நிற்கிறாங்க. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. நல்ல கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஆமென். த லார்ட் ஹாஸ் எ பியூட்டிஃபுல் அண்ட் எ வெரி பிக் பிளான்ஸ் ஃபார் யூ ஆல். அதை கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் அப்படியே நில்லுங்க. திருமண நாளை காண்கிறவங்க இங்கே இருக்கீங்களா? திருமண நாளை காண்கிறதான அருமையான சிஸ்டர் பிரசன்னா. ஹல்லேலூயா பிரதர் காலே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. ஆமென். 25th ஆனிவர்சரி பெரிய சாதனை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோதனைகளை எல்லாம் மிஞ்சி சாதிச்சிருக்கீங்க. நாங்களும் ஒரு 16 வருஷம் சாதிக்கிறோம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இந்த வேலை பாஸ்டரமாக விசேஷமாக இந்த வேலை ஜெபம் பண்ணுவாங்க. பிறந்தநாள் காண்கிறவும் அவர்களுக்காகவும், திருமண நாளை காண்கிறவர்களில் எங்களுக்காகவும் பாஸ்டரமாக ஜெபம் பண்ணுவாங்க. அலேலூயா அலேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் பாஸ்டருக்கும் 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷம் தொடங்குது. 16ஆம் தேதி அவங்களுக்கு வெட்டிங் டே. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக சபையார் சேர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. முக்கியமாக ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நிறைய பாஸ்டர்கிட்ட எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க ப்ரேயர் பண்ணுறதுக்கு. அவங்கெல்லாம் சொன்னாங்க, உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாளில் எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, அதனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஊழியம்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது, அந்நிய பாஷை எதுவுமே தெரியாது. அதனால் அப்போ எனக்கு அந்த நோக்கத்தை நான் புரிஞ்சு கொள்ள முடியல. அதுக்கப்புறம் இவன் பிரபு பிறக்கும் போது எங்கள் அம்மா மாடியிலேருந்து ஜோம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து, ஜானி உனக்கு பிரபு பிறப்பாண்டி அப்படின்னாங்க. அவர் பேர் வின்சென்ட் சர்ச்சல் பிரபுதாஸ். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து அவர் பிறந்ததும் அவங்க அப்பா புள்ள தான் வேணும்னு கேட்டார். அதனால் அவங்க அப்பா பெரிய ஒரு அட்டை பாக்ஸ் ஃபுல்லாக லட்டு வாங்கிட்டு வந்து ஆந்திரா ஆஸ்பத்திரியில் தான் பிறந்தார். எல்லாருக்கும் கொடுத்தார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்கு வளர வளர, நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டாக இருந்தால் கூட வளர வளர என் பிள்ளைங்களை சண்டே கிளாஸில் விடுவேன். நல்ல வேத வாசிப்பு அது, அதிலெல்லாம் ப்ரேயர் பண்ணுறதுல அப்போவே நான் வந்து விசுவாசத்தில் தான் சின்னதுலேருந்தே என் பிள்ளைங்களை வளர்த்தேன். அப்போ பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எனக்கு புரியுது. அவன் சிஎஸ்ஐயில் இருக்கும் போதே பாஸ்டராக நடித்தான். கவுடி சர்ச்சில் திருவள்ளூரில் பாஸ்டராக நடித்தான். அப்போது நான் ஜிக்கு ஜிக்குன்னு புடவை கட்டிகிட்டு இருந்தேன். அந்த பாஸ்டர் கேட்டார், யார் இந்த பிள்ளைய பெற்றதுன்னு. எனக்கு எத்தனை அப்புறம் போகும்போது பார்த்தா இவன் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வருவான் அப்படின்னு. எப்படி பாஸ்டர் இருந்த, எத்தனை வயசுன்றீங்க? 1.5 வயசுங்க. 1.5 வயசுலேயே பாஸ்டராக நடித்து அந்த சிஎஸ்ஐ சபையில் எல்லாருக்கும் பிரபுவை பிடிக்கும் ரொம்ப.
அது மாதிரி கர்த்தர் வயிற்றில் இருக்கும் போதே கர்த்தருடைய கண்கள் அந்த கருவை கண்டு இந்த நாளில் கூட கர்த்தர் ஒரு வல்லமையான அநேக பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு ஆசாரியனாகவும் பல நாடுகளுக்கு பல கிராமங்களுக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் நான் ஜெபிப்பேன். கர்த்தருடைய கிருபையினால தயவுனால கர்த்தர் அவரே நான் நினச்சது போலவே கர்த்தர் ஒரு பெரிய ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை. இந்த நாளிலும் 15 வருஷம் முடிஞ்சு 16வது ஆண்டை கால் எடுத்துகிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நம்ம அனைவரும் அவங்களுக்கு நேராக கணவன் மனைவிக்கு நேராக நம்ம தான் அவர்களை என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இந்த வேளையில் கூட நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பான தெய்வமே, தாயின் கருவிலே உம்முடைய கண்கள் ஆண்டவரே மகனை கண்டு இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஆசாரணியாக நீ தெரிந்து கொண்டு இந்த நாளிலே வைத்திருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் வந்தது ஊழியத்துக்கு, எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வந்தது, ஆனாலும் அதையெல்லாம் முறியடித்து இந்த நாளிலே ஆண்டவரே கம்பீரமாக ஆண்டவரே எங்கள் வேளச்சேரி பகுதிக்கே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாய் அப்பா அவங்க அப்பாவுடைய ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இந்த மூத்த பிள்ளையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் இன்னும் பல கிராமங்களுக்கு ஒரு ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பனாய் அநேக நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் ஊழியம் செய்யும்படியான ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுங்கப்பா, கர்த்தர் ஊற்றுங்கப்பா. ஒரு விசேஷித்த அபிஷேகம் ரெண்டு பேர் மேலேயும் ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. அவங்க அப்பா செய்யாததெல்லாம் பிள்ளை செய்து முடிக்கத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எதெல்லாம் அவங்க அப்பா ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் செய்து முடிக்க வேண்டிய வல்லமையை ஊற்றும்படியா சொல்லிக்கிறப்பா. உடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைய பெற்றெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தீரப்பா. இந்த தாழ்மைய கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இந்த நாளிலே கம்பீரமாய் வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா. கணவன் மனைவி இணைந்து இந்த ஊழியத்தை இன்னமும் சிறப்பாக செய்து ஆண்டவரே இந்த வேளச்சேரி முழுவதுமாக எல்லாம் பட்டி தொட்டி இடங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே இதை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வல்லமை விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். பவுலுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், பேதருக்குள்ள இருக்கிற அபிஷேகம், யோவானுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஆண்டவரே எலிசாவுக்குள்ள காணப்பட்ட அந்த அபிஷேகம் மகனுக்குள்ளாய் இறங்குவதாக, இறங்குவதாக. ஆண்டவரே பிசாசுகள் ஓடுகிற வரத்தை தருவீராக. ஆண்டவரே கர்த்தா வியாதிகள் சுகமாக்குற வல்லமையை தருவீராக. மரித்த சடலங்கள் உயிர்ப்பிக்கும்படியா வல்லமையை தருவீராக. இயேசுவின் நாமத்தினால தருவீராகப்பா. உம்முடைய வல்லமை விளங்கும்படியாய், உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ரெண்டு பேர் மேலும் உம்முடைய கரங்களை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவங்க பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்க பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பாருக்கு ஆசீர்வதியும், அவன் அவனை ஊழியத்தை செய்யும்படியான ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. ஜொனேவா ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே கர்த்தாவை சோத்திருக்கிறோம். ஒரு மிஷினரியாக ஒரு டாக்டராக வரத்தக்க ஆண்டவரே எல்லாமே என்னுடைய வாஞ்சலாம் அதுதான். என் குடும்பம் முழுவதும் ஆண்டவருக்கு சேவை செய்யணும். என் 3 பிள்ளைங்களும் ஆண்டவருக்கு சேவை செய்யணும்னு தான் என்னுடைய வாஞ்ச. அவங்க சம்பாதிக்கணுன்ற வாஞ்சியே எனக்கு கிடையாது. என் பிள்ளைங்களாம் கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்படத்தக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. என் பேர பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு கொடுத்த அந்த சபை ஊழியர்கள் கர்த்தா விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை ஆசீர்வதிங்க. எல்லா விதத்திலும் பிரபுவோடு கூட இணைந்து ஆண்டவரே சமாதானமாய் ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீரே காத்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். உடன் இருந்த ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் சபை விசுவாசிகளையும் இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே சூத்திரம் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கொடா கொடையாக பெருகும்படியாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாக, ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷம் சமாதானம் காணப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தீர்க்க ஆயுசை கொடுங்க.
சரீரத்துல நல்ல சுகத்தியம் பலத்தியம் கத்தர் கொடுங்க. உன்னத பலத்தினால எழுந்து புறப்பட்டு போய் அநேக இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்க கத்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே காத்து வழி நடத்துவீராக. மீட்பரே சுன் மூல வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. Praise the Lord. Amen. Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் ஜெபங்களுக்காய் மிகுந்த நன்றி. தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே நமக்கு விசேஷித்த அறிவிப்புகள் உண்டு. குறிப்பாக இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு பிற்பாடு வாலிப பிள்ளைகள் நீங்கள் இணைந்து சற்று நேரம் நீங்கள் ஐக்கியப்படும்படியாய் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். உங்களுக்கான ஐக்கியம் ஆராதனைக்கு பிற்பாடு நடைபெறும். எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்கள் அதில் இணைந்து கொள்ளும்படியாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்றைக்கு இரண்டாவது ஆராதனை, இந்த ஆராதனையின் போது நமக்கு டீன் பிள்ளைகளுக்கான ஆராதனை மேல் தளத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வீடுகளிலே இருக்கும் இளம் வாலிபர்களை, டீன் சில்ட்ரனை நீங்கள் உற்சாகப்படுத்தி இந்த டீன் சர்வீசஸ்க்கு குறித்த நேரத்திலே நீங்கள் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு மாலை நமக்கு மாலை ஆராதனை நடைபெறும். மாலை 7 மணிக்கு சபையிலே நடைபெறுகிற மாலை ஆராதனையிலே விசுவாசிகள் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்கள். முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், நாளைய தினத்திலே நமக்கு சபையின் தரிசனத்திலே இந்த சபையோடு இணைந்து நம்முடைய சபையின் தரிசனத்திற்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்கள் பங்கை கொடுக்கிறவர்கள், இணைந்து ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், இணைந்து செபிக்க விரும்புகிறவர்கள், இவர்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகை நாளைய தினத்திலே நமது சபையிலே நடைபெறும். போன வாரமே இதை அறிவித்திருந்தோம். அநேகம் பேர் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்திருந்தீர்கள். நம்முடைய பெருங்குடி சபையிலிருந்தும் நம்முடைய சபையிலும் இணைந்து ஊழியம் செய்கிற எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 80-85 பேர் பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ நாம் எல்லாருமா இணைந்து வந்து நாளைய தினத்திலே நடைபெறுகிற இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள போகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். இது நமக்கு காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 3:30 வரைக்கும் நடைபெறும். 10 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால், 10 மணிக்கு தானே ஆரம்பிக்கும் அப்படின்னு 11 மணிக்கு வருகிறதுக்கு பேர் ஊழியம் செய்கிற தலைவர்களுக்கான ஒரு கேரக்டரோ டிசிப்ளினோ அல்ல. அது அல்ல. 10 மணிக்கு ஆராதனை நமக்கு இணைந்து வந்த அந்த கூடுகை என்றால், 10 மணிக்கெல்லாம் நீங்கள் வரும்படியாய் உங்களை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். ஏனென்றால் நமக்கு மதிய ஆகாரத்துக்கு முன்பாகவே 2 பிரிவுகளாக இந்த கூட்டம் நடைபெறும். நம் மத்தியிலே பாஸ்டர் ஏசுதாஸ் வருட இறுதி உபவாச கூட்டத்திலே வந்து சிறப்பான வார்த்தைகளை நம்முடைய சபைக்கு பேசின அருமையான தேவ ஊழியர் சென்னையிலே இருக்கிறார். ஏற்கனவே அறிவிச்சிருந்தோம், நாளைய தினத்திலே காலை 2 பிரிவுகளிலும் ஊழியம் செய்கிறவர்களுக்காகவே அவர் தேவனுடைய ஆலோசனைகளை அவர் நமக்கு வழங்க இருக்கிறார். அதனாலே காலையிலே ஆராதனையும் ஜெபமும் சற்று நேரம் இருக்கும். உடனடியாக முதல் பிரிவிலே அவர் பேசுவார். திரும்ப 2வது பிரிவிலேயும் அவர் காலையிலே நம்மோடு கூட சில காரியங்களை பேச போகிறார். ஆயத்தம் ஆக்கப்பட வேண்டிய நேரம் இது. இட் இஸ் டைம் டு பி ஷார்பன்ட், இட் இஸ் டைம் டு பி ப்ரிப்பேர்ட். ஆயத்தமாக்கப்பட்ட எந்த பாத்திரத்தையும் கர்த்தர் பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களா? பாத்திரங்கள் நம்ம எல்லாரும் பாத்திரங்கள் தான், ஆனால் ஆயத்தமாக படணுன்றது தான் கர்த்தருடைய விருப்பம். When the vessel is ready, the Lord uses it. ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். எது நம்மை ஷார்பன் பண்ணும், எது நம்மை ஆயத்தப்படுத்தும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான், அவருடைய பிரசனமும் ஆவியானவருடைய வல்லமையும் தான். அதனால தான் ஆராதனை ஜெபம் தேவ வார்த்தைக்கு ஊழியம் செய்கிற நாம் முக்கியமாய் வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மதியம் உங்களுக்கு சிறப்பான ஆகாரத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். 2 டீ பிரேக்கும் உண்டு. மதியம் ஆகாரத்துக்கு பிற்பாடு நம்முடைய சர்ச்சோடைய கோல்ஸ், விஷன் அண்ட் பிளான்ஸ், இந்த காரியங்களை குறித்த ஆலோசனைகளும் ஊழிய திட்டங்களையும் குறித்து 1:30 உங்களோடு கூட நாங்கள் பேச போகிறோம். காலையிலிருந்து மாலை வரையா என்று யோசிக்க வேண்டாம். ஃபார் பீப்புள் ஹூ ஒர்க் இட் இஸ் 8+ hours. இல்லை, 8 மணி நேரத்துக்கும் அதிகமாக நம்ம வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த வருடம் முழுவதும் ஓட வேண்டிய வேலைக்காக, கர்த்தருடைய வேலைக்காக ஒரு 5-5.5 மணி நேரம் நம்ம இணைந்து வருவது, அது தேவனுடைய வேலையை நம்ம எந்த அளவு முக்கியப்படுத்துகிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அதனாலே முழுமையான இந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது உங்களுக்காகவே சிறப்பாய் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப ஆக்டிவாக ஃபிசிக்கலாக எவ்ரி வீக் ஊழியத்தில் நான் இணைந்து கொள்கிறேன்றவங்க மாத்திரமல்ல, வருடத்திலே நம்முடைய சபையின் ஊழியங்கள், தரிசனங்களே, ஏதாகிலும் ஒரு விதத்திலே உங்கள் பங்கு நீங்கள் கொடுப்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். போன வாரம் உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுக்காவிட்டால், இந்த வாரம் நீங்கள் கொடுக்க விரும்பினால், நீங்கள் தயவு செய்து பிரதர் ஜான் வெஸ்லி இடத்திலே உங்கள் பெயர்களை நீங்கள் கொடுத்து செல்லுமாறு அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாளைய தினத்திலே கர்த்தர் இந்த கூடுகையை ஆசீர்வதிக்க ஜெபத்தோடு கூட நீங்கள் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே இன்னொரு ஒரு மிக முக்கியமான காரியம் நடைபெற இருக்கிறது. அதை நான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல சொல்ல மறந்துட்டேன். நம்முடைய எல்லா மிஷினரிகளும் கூட யூஸ்வலாக வருட ஆரம்பத்திலே ஜனவரி மாதத்திலே எங்களோடு கூட இணைந்து ஒரு நாள் முழுவதுமாக இந்த இடத்திலே இணைந்து ஆராதித்து செபித்து இந்த வருடத்திற்கான தரிசனங்களையும் இலக்குகளையும் இந்த இடத்துல உட்கார்ந்து திட்டம் செய்வார்கள். ஸோ அந்த மிஷினரிகள் வருகிற ஒரு நாளும் வருகிற வியாழக்கிழமையாக இருக்கிறது. வருகிற 18-ஆம் தேதி அவர்கள் நம் மத்தியிலே வருவார்கள். அவருடைய பிரயாணங்களுக்காய் இந்த ஆண்டு கர்த்தருடைய தெளிவான வழி நடத்துதல் அவர்களுக்கு உண்டாகவும் அவர்களுக்குரிய பெலத்திற்காய் அதிகமாய் செபித்துக் கொள்ளுங்கள். இந்த மிஷினரிமார்களுக்கு நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். உங்கள் குடும்ப ஜெபத்தில், உங்கள் தனி ஜெபத்தில் மிஷினரிகளுக்காக, நம்முடைய ஊழியர்களுக்காய், ஊழியங்களுக்காய் ஜெபிக்க மறவாதிருங்கள். அது நம்முடைய ரத்தத்தில் ஓடணும். அல்லேலூயா. அது நம்ம தரிசனத்தில், அது நம்முடைய எல்லாவற்றிலையும் அது ஒரு பங்காய் இருக்க வேண்டும். அதனால் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் ஏதாகிலும் அன்பின் உபசரிப்புகளை அவர்கள் வரும்பொழுது செய்ய விரும்பினால், அவர்களுடைய ஆத்துமா இளைப்பாறும் குளிர பண்ண உங்களுக்கு வாஞ்சை இருக்குமானால் நீங்கள் எங்களை சந்திக்க நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதே போல வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில் இந்த ஆண்டிற்கான முதல் இரவு செபம் நடைபெறும். 9:00 இந்த செபம் ஆரம்பிக்கப்பட்டு நமக்கு 12:30 வரைக்கும் இந்த செபம் நடைபெறும். வருகிற வெள்ளிக்கிழமை நடக்கிற இந்த இரவு செபத்திலே உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்கள். போன ஆண்டிலே ஒரு 2nd half of the year மிகுந்த சந்தோஷம், ஜனங்கள் உற்சாகமாக நீங்கள் வந்து இந்த நைட் ப்ரேயர்ஸில் கலந்து கொண்டீங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் நல்லா வந்து உற்சாகமாய் ஜெபிச்சிங்க. இப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்ற எல்லாரையும் கூட நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். தயவு செய்து வருகிற வெள்ளிக்கிழமை நடைபெறுகிற இரவு ஜெபத்தில் இந்த ஆண்டு முழுவதும் எந்த ஜெபத்தையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளாய் வாங்க. கர்த்தர் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற பலன் தருவார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எத்தனையோ பேரை அது ரட்சிக்கிறது, எத்தனையோ பேரை அது காப்பாற்றுகிறது. ஜெபத்தின் வல்லமையை ஒரு நாளும் குறைவாய் நீங்கள் மதிப்பிட வேண்டாம். அது மிகவும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அதுவும் கூடி வந்து, அதுவும் இரவு நேரங்களிலே ஜாமக்காரர்களைப் போல விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பெரிய வல்லமை உண்டு. தேசம் காக்கப்படுகிறது, குடும்பங்கள் காக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். சத்ருவின் ராஜ்யம், அதன் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும். இரவு ஜெபத்திற்கு ஆயத்தத்துடன் வாருங்கள். இன்னொரு கடைசியான அறிவிப்பு என்னவென்றால், இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 28-ஆம் தேதி நம்முடைய சபையிலே சிறுவர்கள் ஊழியத்தின் மூலமாக வருடத்திற்கு ஒரு 2 பயிற்சிகளாவது ட்ரைனிங்காவது இந்த இடத்துல ஆயத்தம் செய்கிறார்கள். அந்த முதல் பயிற்சி, இந்த ஆண்டுக்கான முதல் பயிற்சி வருகிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனைக்கு பிற்பாடு அது நடைபெறும். யூஸ்வலாக இந்த மாதிரி சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ட்ரைனிங்கில் நம் சபை மட்டுமல்லாது வெளி சபையிலிருந்தும் வந்து கலந்து கொள்ளுகிறார்கள். நல்ல விசேஷித்த சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற பிரதர் பிரபு என்கிறவர், போன ஆண்டும் அவர் நம்ம மத்தியிலே வந்தார். இந்த ஆண்டும் அவர் வந்து பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்து பிற்பாடு டீச்சர்ஸ்க்கு, ஊழியர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வருகிறார். இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நான் செய்யலை அப்படின்னாலும் சில்ட்ரனோட எனக்கு சம்பந்தம் இருக்கிறது. சில்ட்ரன் மினிஸ்ட்ரி வந்து நான் வருடத்துக்கு ஒரு முறையாவது அல்லது எங்கள் வீடுகளிலே ஏதோ ஒரு விதத்தில் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற காரியங்களை வருகிற வாரத்திலே உங்களுக்கு அறிவிப்போம். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சபையாக இணைந்து நாம் கர்த்தருக்காய் எழும்பி செயல்படுவோம். இந்த வேளையிலே தேவனுடைய ஊழியத்திற்கென்று நம்முடைய காணிக்கைகளை விதைப்போம். எழும்பி நிற்போம். Praise the Lord. கண்ணை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, உம்முடைய நல்ல ஆசீர்வாதங்களுக்காய், உம்முடைய பிரசன்னத்திற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
தேவரீர் இம்மட்டுமா எங்கள் வாழ்விலே அதிசயமானவராய் அற்புதராய் எங்களுக்கு போதுமானவராய் ஆண்டவரே எங்களை அழகாய் நடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஒரு நாளும் ஒன்றுக்கும் குறைவு படாத படிக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. வேண்டியது என்னதென்று பரமபிதா எங்களுக்கு அறிந்து போஷித்திருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா எங்களை உங்களுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாய் வைக்கும்படியாக எங்களுக்கு இம்மட்டும் ஜீவனை கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே எங்களையும் எங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கையும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் மகிமைக்கென்று நாங்கள் விதைக்கிறோம். ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமாய் ஒரு பாடலை பாட போகிறோம். நான் இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலே ஒரு வசனத்தை வாசித்தேன். அதிலே சங்கீதம் 104:31 வசனம், கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளிலே மகிழ்வார், அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு எத்தனை பார்வை இருக்குது தெரியுமாங்க? அவர் பூமியை பார்த்தா பூமி அதிருமா, ஆனால் அவர் நம்மளை பார்த்தா அன்பு தெரியுது. அல்லேலூயா. அவருடைய கிருபை வெளிப்படுகிறது, அவருடைய அதிசயங்கள் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பெரிய தேவனே நம்முடைய வாழ்க்கையில, இருதயத்தில், நம்ம குடும்பத்தில் நமக்குரியவராய் நாம் பெற்றிருக்கிறோமே, இது எத்தனை பெரிய பாக்கியம். கைகளை தட்டி பாடுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் சொல்லுங்க, என் வாழ்விலே அதிசயராய் சர்வ வல்லவராய் இருக்கிறாரே. பின்னாடி இருக்கவங்களாம் நல்லா உற்சாகமாய் பாடுங்க. செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் இன்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. சம்டைம் இந்த பாட்டு போடுற பிள்ளைங்க பாட்டு போடலைன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்லுங்கள், நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க, நீங்கள் இங்கே கவனிப்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதிசயங்களின் தேவன் ஏன் கூட இருக்காரு, உங்கள் கூட இருக்காரான்னு கேளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். தேவன் என் கூட தான் இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க நல்லா சத்தமாக அல்லேலூயா, அல்லேலூயா. சுற்றி 1000 பேரை வச்சுக்கிட்டால் நம்ம கெத்து இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்தாதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தாங்க நம்ம பாக்கியவான்கள். அங்க சிஎம் போனாலும் பிஎம் போனாலும் எஸ்காட்ஸ் 10, 20, 100 கார் கூட போகும், ஆனா நம்ம கூட கர்த்தர் ஒருவர் வந்தா போதும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் அவர் சிங்காசனம், பூமி பாதபடியாய் இருக்கிறவர் பாவியான என்ன கண்ணோக்கி பார்த்து நீ என் பிள்ளைன்னு சொல்றாரே, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. சொல்வோமா, பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம், பாவியான கைகளை தட்டி நல்ல சத்தமாய் மாற்றினார் அதிசயம், இழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம், இழையின் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் நம் அருகில் கிரார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் என் தேவனை கொண்டாடுறேன்னு சொல்லுங்க நல்ல கைகளை தட்டி. எஸ் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நாமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள், அதிசயம்.
வசிக்கிறார், இன்றும் எனக்குள் வசிக்கிறார். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோடிருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நான் பிரசங்கிக்கிற இயேசு, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் உயிரோடு கூட இருக்கிறவர், அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாய் உங்களோடு கூட பேச போகிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, கவனமாய் கேட்கிறவர்களாயும் இருக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் உண்டு. மாம்ச சிந்தையுள்ள மனிதன் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்கிற தருணத்தில் சத்ருவானவன், திருடன் அவன் உங்களிடத்துல அந்த வசனம் வெளிப்பாடு வராதபடிக்கு அந்த நேரத்துல உங்களை வெளியே கொண்டு போவதும், உங்களுக்குள்ளே சிந்தைகளிலேயோ பக்கத்திலேயோ உங்களை பேச வைத்து திசை திருப்பி அவன் உங்களை எப்படியாவது மயக்கி உங்களை வேற விதத்துல வேற காரியத்துல யோசிக்க வைத்து அந்த நேரத்தை திருடிடுவான். அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வார்த்தைக்கு, அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குரியதான ஒரு ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தையாய் வெளிப்பாடாய் வரும் என்று தெரியாது. அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த முழு செய்தியிலேயும் நீங்கள் உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷனை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பும்படி உங்களை அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். உடைய கரங்களில் இருக்கிற வேத புத்தகத்தை வலது கரத்தில் உயர்த்தி பிடித்து என்னோடு கூட சேர்ந்து விசுவாச அறிக்கை செய்யுங்கள். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் யார் என்று என்னை சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த வேதம் நான் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறதோ அவைகளை பெற்றுக்கொள்கிறேன். இந்த வேதம் நான் எவைகளை செய்ய முடியும் என்று சொல்கிறதோ இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வேதத்துக்கு என் இருதயத்தை திறந்து தருகிறேன். இவைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுவேன். ஒரு பெரிய ஆபரேஷனுக்கு பிறகு நம்ம மத்தியில் கேபி அவங்களுடைய தாயார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கி படிக்கட்டு ஏறி வந்திருக்கிறாங்க. நல்ல கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அற்புத சுகத்துக்காக நன்றி. பிரியமானவர்களே, மணிப்பூரில் தொடர்ந்து கலவரங்களும், மணிப்பூர் வந்து மறுபடியும் வந்து சகஜ நிலைக்கு திரும்பவில்லை. இன்றைக்கும் மணிப்பூரில் 150 கேம்ப்ஸில் ஜனங்கள் முகாமிட்டு இருக்கிறார்கள், ஜனங்கள் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். விசேஷமாக இந்த நாட்களில், அது குளிர் நிறைந்த நாட்கள், நமக்கு வின்டர் சீசன் என்பது அப்படின்னு கிடையாது. நமக்கு டிசம்பர் ஜனவரியில் லைட்டாக கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு குளிரா மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் வட இந்தியாவில் அப்படி அல்ல. மணிப்பூரில் நார்த் ஈஸ்ட் இன்னும் கொடுமையாக இருக்கும். அங்கே அவர்களுக்கு முகாமில் தங்குகிறவர்களுக்கு போதுமான வசதிகள் கிடையாது. அதனால் அவர்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு பிளாங்கெட், தரமான ஒரு கம்பளி அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொன்னால் அது வந்து 720 ரூபாய். பிறகு ஒரு 2 பெட்ஷீட்ஸு. இப்படி ஒரு நபருக்கு 1000 ரூபாய் என்று சொல்லி நம்முடைய சபையில் நம்முடைய ஊழியங்கள் மூலமாக இந்த முகாமில் தங்கி இருக்கிறதான ஒருத்தருக்கு 1000 அப்படின்னு சொன்னால் நம்ம சபையில் நம்மளால் முடிந்த ஒரு தொகையை அவர்களுக்கு அனுப்ப இருக்கிறோம். நான் அதை சொல்ல விரும்பலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இங்கு இருக்கிறவர்களை யாராவது மணிப்பூருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு ஊந்துதல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சபையிலிருந்து நாம் செய்ய வைக்கிறதான அவங்களை தாங்குகிற காரியங்களை நாம் ஒழுங்கு செய்து விட்டோம். ஒருவேளை உங்களில் யாராவது மணிப்பூருக்காக நான் எதையாவது செய்யணும், அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக உதவி செய்யணும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுக்கு 80G அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வரணுன்னாலும் அதற்குரியதான சரியான நாம் வழியாக சென்று உங்களுக்குரிய அந்த ஒரு தொகையை கூட நீங்கள் நேரடியாக நீங்கள் செலுத்தி விடலாம். அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது நம்முடைய சபையில் இந்த வருஷத்தில் ஒரு ஊழியருக்கு ஒரு பைக் வாங்கி தர வேண்டும். அப்போது ஏன் என்று சொன்னால், நம்முடைய சபையில் தரிசனத்தில் இணைந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறதான நம் கல்முடு சபையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். அந்த தேவனுடைய ஊழியர் சந்திரகாந்த், அவர்
120 கிலோமீட்டர், அதாவது தன்னுடைய வீட்டிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் சபை இருக்கிறது. ஸோ அவர் தன் மனைவியை ஏற்றுக்கொண்டு இங்கே சர்ச்சுக்கு வந்து 3 நாள் அங்கேயே தங்கி இங்கே இருக்கிறதான கிராமங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவார். ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னா அவர் 120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறார். அவருடைய வண்டியை சுமார் ஒரு 8000 ரூபாய் செலவு பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனாலும் வண்டி வந்து அவங்களுக்கு வந்து அது போதுமான அளவுக்கு இல்லை, அந்த வண்டி ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் ஒரு புது வண்டி வாங்க வேண்டும். ஸோ நான் சஜஸ்ட் பண்ணேன், ஒரு புது வண்டி வாங்கணும்னு சொன்னால் ஒரு வண்டியினுடைய விலை இன்னைக்கு எந்த வண்டியுமே 100,000 கீழே இல்லை. ஒரு ஆக்டிவாக போகிறதான வண்டியை நம்ம வாங்கணுன்னாவே அதனுடைய விலை எங்கேயோ ஏறிடுச்சு. நான் அவங்கக்கிட்ட பேஷன் ப்ரோ வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதனுடைய விலை அங்கே ரெஜிஸ்ட்ரேஷனில் படி பார்த்தீங்கன்னா 1,02,049 ரூபாய். ஸோ அந்த வண்டியை நாம் வாங்கி கொடுக்க இருக்கிறோம். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு ஊழியருக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கல்மூடு சபை தொடர்ந்து நமக்கு கொர்நாள் பகுதியில் சபை கட்டுமான பணி ஆரம்பிக்க துவக்கப்பட இந்த பொங்கல் அந்த லீவெல்லாம் முடிஞ்சு இந்த வருஷத்தில் இந்த மாதத்திலேயே நாம் துவக்க இருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்ன என்று சொன்னால், இந்த ஆண்டு நமக்கு ஆண்டவருடைய செயல், தேவனுடைய ஆக்ஷன்ஸ், தேவனுடைய பர்ஃபெக்ட் ஆக்ஷன் நிறைந்ததான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதற்கு கீ என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என் வாழ்க்கையில் அவருடைய செயல், அவருடைய செய்கை, அவருடைய கிரியை காணப்படுவதற்கு நான் என்னுடைய பட்சத்தில் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அது பார்ட்னரிங் வித் காட். த கீ இஸ் பார்ட்னர்ஷிப் வித் காட். தேவனோடு கூட ஒரு கூட்டணி, ஒரு வலிமையான ஒரு கூட்டணி, தேவனோடு கூட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பு. ஹூ இஸ் அ பார்ட்னர்? இவர் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் என்று சொல்றோம். ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர் என்று சொல்றோம். என்னிலே பாதி, என்னிலே பங்கெடுத்துக் கொள்கிறவள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இவர் என்னுடைய பார்ட்னர் அப்படின்னா, ஹி ஓன்ஸ் 50% ஆஃப் சேட், அதாவது அவர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நாங்கள் 50% அப்படின்னு சொன்னால் 5 லட்சம் அவங்க கொடுத்தது. ஸோ அவரும் நானும் ஒரு பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்னோடு கூட வாழ்கிறவங்க லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி சொல்லும் போது என்னுடைய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் இன்பத்திலும் துக்கத்திலும் எல்லாவற்றிலும் என்னோடு கூட நிற்பவன் என்று சொல்லி. அப்போது தேவனோடு கூட நம்ம பார்ட்னர்ஸாக இருக்கணும்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று சொன்னால், இங்கே பாருங்கள், கிறிஸ்தவர்களில் எப்படி இருக்கிறோன்னா, அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் பரலோகத்துக்கு போகிறதற்கான தகுதி நிலை அடைந்து அப்படியே அவங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு எல்லா விதமான ப்ரிப்பரேஷன் மோட்லையும் போயிட்டு பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறவர்கள் அநேகம். அதாவது ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகிற அந்த ஒரு பிரயாணத்தில் எல்லாருக்குமே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, சம்பந்தம் இருக்குது, எல்லாரும் அதில் ஈடுபடுறாங்க. ஆனால் தேர் ஆர் ஒன்லி ஃபியூ பீப்புள் தான் தேவனுடைய அந்த பரலோக வாழ்க்கைக்கும் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் நடுவில் ஐ ஹாவ் அ மிஷன், எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனோடு கூட இணைந்து நான் செய்ய வேண்டிய பணி. இப்போ இந்த பணி ஆத்தும பாரம், தேவனோடு கூட கூட்டணி, தேவனோடு கூட பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் வந்து எஃபிஷியண்டாக இல்லாமல் கூட பரலோகம் போயிடலாம். பரலோகம் போகிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உண்டு, என்ன தெரியுமா, நீ விசுவாசிக்கணும். ஆமென். நீ மனம் திரும்பி விசுவாசித்து என்ன விசுவாசிக்கணும், இயேசுதான் இரட்சகர், ஆமென், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி நீ இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யப்படும் போது நீ ரட்சிக்கப்பட்டாகி விட்டது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ ஆண்டவரோடு கூட வாழ்ந்து, ஆண்டவரோடு கூட இணைந்து உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில நீ வாழ்ந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனா இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போயிடலாம். ஆனா இது மட்டும் வாழ்க்கை அல்ல, தேவனோடு கூட பார்ட்னர்ஷிப்ல நான் செயல்படணும்னு சொன்னா அப்போ அவர் செய்கிறதுல நான் பங்கெடுத்துக் கொள்ளணும். Hallelujah. And that is very important. That makes a very big difference. ஒரு சராசரி கிறிஸ்தவனுக்கும், a man with a mission, a man who is partnering with Christ, அவர்களுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும்.
பிரியமானவர்களே, தேவன் நம்மை தேவ திட்டத்தில் ஏற்கனவே இணைத்து விட்டார். 1 தேதி அந்த செய்தியை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார், தேவ திட்டத்தில் தான் அவன் இருந்தான். ஆனால் அவன் தேவ திட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவனை வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறார். எல்லாமே அவருடைய திட்டத்தின் போல தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் முட்செடியினுடைய ஒரு அனுபவம் தான் அந்த தேவ திட்டத்தில் மோசே இன்வால்வ் ஆக ஆரம்பித்தது. அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கொண்டு வந்தது. அப்படி நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தில் நம்ம வந்து ஒரு இன்க்ளூடட் மெம்பராக இருக்கிறத விட்டுட்டு இன்வால்மெண்ட் மோடுக்கு நம்ம வந்துடணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்படி வரும்போது இந்த கவனன்ட் ப்ராமிஸில் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்வலஸ் திங்ஸ் த லார்ட் ஹஸ் ப்ராமிஸ்ட் யூ அண்ட் மீ. என்ன விஷயத்தை சொன்னார்னா, மார்வலஸ் கிரேஸ் அண்ட் மார்வலஸ் ஃபேவர் அண்ட் த மார்வலஸ் ஆக்ஷன் அண்ட் டீட்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய அதிசயமான கிருபை, ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் நமக்கு வைத்து கர்த்தர் ஒரு பெரிய மகத்தான செயலை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார். எதற்காக? நம்மை தப்புவித்து நம்மை ரட்சித்து கண்மணி போல காத்து அரணான ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். 2வது, நம்ம பார்த்தோம் போன வாரத்தில் உசியா ராஜாவினுடைய நாட்கள் அநேக கண்டுபிடிப்புகள், அநேக துவக்கங்கள், அநேக அனுபவங்கள், இதுவரையும் இல்லாத சில அனுபவங்களை கர்த்தர் தருவார். ஒருவேளை இதுவரையும் நான் எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பின்னணியில் இருந்து நான் வரல, பட் திஸ் இயர் த லார்ட் வில் பிளஸ் யூ வித் நியூ பிகினிங்ஸ் அண்ட் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் வித் நியூ சீசன். ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் உனக்கு தெரியாத, உனக்கு பழகாத, உனக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் கர்த்தர் கற்றுக்கொண்டு கொடுப்பார். அல்லேலூயா. திஸ் மேன் என்ன பண்ணார்னா, நிறைய ஹி மேட் many inventions, அநேக மெஷின்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அண்ட் அவன் நிறைய விஷயங்களை அவன் செய்தான், டவர்ஸ் அவன் பில்ட் பண்ணான் என்று சொல்லி உசியாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மோசே ஒரு முறை இந்த ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயத்தை கேட்டார். கர்த்தர் செய்ய போகிற காரியம் அது ஆச்சரியமாக இருக்கும், அது பயங்கரமாக இருக்கும், அது இதுவரையிலும் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நாள் உபாகமம் 4:34 எல்லா ஜனங்களையும் வரவழைச்சு இந்த மோசே அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, எங்கேயாவது யாருக்காவது இந்த பூமியில் இருக்கிற எந்த ஜனத்திற்காவது எந்த ஜாதிகளுக்காவது இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கிறதா? உங்களுக்கு கர்த்தர் செய்தது போல, உங்கள் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தது போல இந்த உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி அவர் எழுப்புறதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் என்ன செய்தார்? கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நான் செய்வேன் அவர்கள் காண்பார்கள். ஆமென். அப்படி என்று சொன்னால், நான் உனக்கு செய்வது காணக்கூடிய விதத்தில் இருக்கும். இட் இஸ் கோயிங் டு பி அ விசிபிள் ஆக்ட் ஆஃப் காட். சில நேரங்களில் கர்த்தர் செய்திருக்கிறார், யாரும் காணலை, காற்றையும் காணலை, மழையும் காணலை. ஆனால் வாய்க்காலை வெட்டும் போது, காலையில் பார்க்கும் போது அதில் தண்ணீர் நிரப்பப்பட்டிருந்தது. அங்கே பந்தி பரிமாறினவர்களை தவிர இந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி ஒருவனுக்கும் தெரியாது என்று வேதாகமம் சொல்கிறதை பார்ப்போம். கரடியை கொன்றதும் சிங்கத்தை கொன்றதும் யாருக்கும் தெரியாது, தாவீதின் குடும்பத்திற்கு தெரியாது, ஸ்திரீகளுக்கு தெரியாது, யோனதானுக்கு தெரியாது, ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஒரு கோலியாத்தை வரவைத்து தாவீது அந்த இடத்துல இந்த கோலியாத்தை முறியடித்ததை ஜனங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2024 நான் ஒரு விசிபிள் ஆக்ட், நீ காணக்கூடிய அளவிலே, மற்றவர்கள் காணக்கூடிய அளவிலே நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து மோசே யோசிக்கிறாரு, சொல்றாரு, இந்த உலகத்தில் எங்கேயாவது யாராவது எந்த ஜாதிகளாவது எந்த கோத்திரத்திலையாவது எங்கேயாவது அவங்க கும்பிடுற அவங்க சாமி, அவங்க கும்பிடுற அவங்களுடைய ஆராதிக்கிற அவங்க தெய்வம், அவங்க யாராவது குரல் கொடுத்து வானத்திலிருந்து சத்தம் உண்டாக அவைகள் குரல் எழுப்பி இருக்கிறதா,
அதுதான் கேட்க அவர் கேட்கிறாரு. இஸ் ஆர் எனிபடி இன் த நேஷன், எனி நேஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஹியூமன் ரேசஸ், எந்த ஒரு ஜாதிகளிடத்துல இப்படி நடந்திருக்குதா? அவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர்களோடு கூட இடிமுழக்கத்தோடு கூட வானத்திலிருந்து பேசினது உண்டா? இந்த உலகத்துல ஜனங்கள் எல்லாரும் அநேக தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். பாருங்க, இதை மோசே சொல்லும் போது மோசே வந்து இதை ரொம்ப ஆணித்தரமா பேசுறாரு. ஏன்னா மோசே 40 இயர்ஸ் அவர் எங்க இருந்தார்னா ஈஜிப்டில் தான் இருந்தார். அப்போ எத்தனையோ முறை பார்வோனோடு கூட அவர் கோயிலுக்கு போயிருப்பார், அங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் அவர் பார்த்துருப்பார். நான் இஸ்ரேலுக்கு போகும்போது எகிப்துக்கும் போயிருக்கிறோம், அங்கே இந்த மியூசியம் ஒன்று இருக்கும், அது ரொம்ப அருமையாக இருக்கும், அதை மிஸ் பண்ணவே கூடாது. ஈஜிப்டில் இருக்கிற மியூசியம், அந்த மியூசியத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பிரிட்டில் அங்கே இருக்கிற அந்த அந்த அசுத்த ஆவிகளோடு கூட அந்த அசுத்த ஆவிகள் அந்த இடத்துல அந்த இருளின் கிரியைகள் இருக்கிறதுன்றதை உங்களால் உணர முடியும். ஏன்னா அங்கே மம்மீஸ் இருக்கும், அங்கே சிலைகள் இருக்கும், அது பார்க்க இந்த நைட் ஆஃப் த மியூசியம்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு பாருங்கள், அந்த மாதிரி தெரியும். அது இல்லாமல் அவர்களுடைய கடவுள்களுடைய சிற்பங்கள் அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கும், சிற்பங்கள் இருக்கும், அவங்களுடைய அந்த தெய்வங்களுடைய அந்த பேக்ரவுண்ட்ஸு, அந்த என்ன தெய்வங்கள், அது எல்லாவற்றுக்கும் நிறைய தெய்வங்கள் உண்டு, நிறைய தெய்வங்கள் உண்டு. இந்த நிறைய தெய்வங்கள் எங்கிருந்து மெனி காட்ஸ் உருவானாங்கன்னா, மனிதன் அந்த நாட்களில் எதுக்கெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் கும்பிட ஆரம்பித்தான். மனுஷன் சூரியனை பார்த்து பயந்தான், உடனே சூரியனை கும்பிட ஆரம்பித்தான். மனுஷன் இருளை பார்த்து பயந்தான், டார்க்னஸை பார்த்து பயந்தான், இருளுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினான். மனிதன் காற்றை பார்த்து பயந்தான், மனிதன் மழையை பார்த்து வெள்ளத்தை பார்த்து பயந்தான், மனிதன் அங்கே முதலையை பார்த்து பயந்தான், பாம்பை பார்த்து பயந்தான், எல்லாவற்றுக்கும் ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணினான். நீங்கள் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் நாட்களில் வாதைகள், வியாதிகள், கொப்பளங்கள், அதுக்கும் கூட பைல்ஸ் வியாதினால பாதிக்கப்படும் போது அந்த வடிவத்தில் ஒரு சொரூபத்தை செய்து வணங்க ஆரம்பித்தார்கள். மனிதன் எதற்கு பலம் பயந்தானோ அதெல்லாம் கடவுளாக மாத்திட்டான். மனிதன் வந்து ராட்டுக்கு பயந்தான், அதாவது இந்த எலிகள் மூலமாய் வாதை வந்தது. அந்த நாட்களில் இந்த பிதேயா இவனுங்க தான், அந்த பட்டணத்தில் இருக்கிறதான 10 ரூலர்ஸு இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா எலி வடிவத்தில் சொரூபத்தை செய்து கும்பிட ஆரம்பித்தாங்க. அதற்கு வந்து என்ன எதெதற்கெல்லாம் ஜனங்க வியாதியை நினைச்சாங்களோ, என்னென்னலாம் பயம் வந்துச்சோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, தெய்வமாய் இவர்கள் கும்பிட ஆரம்பித்தார்கள். அப்போ மோசேக்கு எவ்வளவு தெய்வங்கள் அங்க எகிப்துல இருக்கிறாங்கன்றது அவனுக்கு தெரியும். ஆனா மோசே பார்த்திருப்பார் பூசாரிகள், பயங்கரமான மந்திர தந்திரவாதிகள் எல்லாம், சார்சரர்ஸ் அண்ட் பிளாக் மேஜிக் வந்து பயங்கரமாக இருந்தது மோசே நாட்களில். மோசே ஒரு தன் கோளை புகையிலே போடும்போது அது சர்பமாய் பாம்பாய் மாற்று, அதே போல் அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் செய்தார்களாம். அதே போல் தண்ணீரை ரத்தமாய் மாற்றக்கூடிய அளவுக்கு அவர்கள் அவங்க அதெல்லாம் ஒரு 3 வாதைகளை அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர்களும் செய்கிறாங்க. ஆமென். புலிகள் எல்லாம் பெண்களாய் மாறும்போது தான் அவர்களால் செய்ய முடியல. மற்றபடி இந்த முதல் 2 வாதைகளை அவர்களால் என்ன பண்ண முடிஞ்சது, செய்ய முடிந்ததா இருக்குது. நல்ல கவனிங்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே. ஆனா இந்த மோசே ஒரு விஷயத்தை கவனித்தார், இத்தனை தெய்வங்களை உடையதான எகிப்தியர்களுக்கு எத்தனை முறை அவர்கள் ஆராதனையில் இவன் கலந்து கொண்டாலும் பார்த்திருக்கிறார், ஒரு முறையாவது இவர்கள் தெய்வங்கள் இவர்களுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். சங்கீதம் அதுதான் 115 சொல்கிறது, அவைகள் வாயிருந்தும் அவர்கள் பேசாது, அவர்கள் கண்கள் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, கரங்கள் இருந்தும் செய்யாது, கால்கள் இருந்தும் நடவாது. இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்ட தெய்வங்கள், மனிதனுடைய கைவேலையினாலே செய்யப்பட்டதான தெய்வங்களா இருக்கிறார்கள். ஆனால் வானத்திலிருந்து பதில் தரக்கூடிய ஒரே தெய்வம் ஒருவர் இருக்கிறோம்னா வானத்தில் அவர் இருக்கணும். வானம் எனது சிங்காசனம் என்று சொல்லி வானத்தை உண்டாக்கின ஒரு தேவன் உண்டு. எலியா ஒரு விஷயத்தை செய்தார், அத்தனை பாகால் தோப்பு விக்கிரகங்கள் எல்லாம் அந்த தீர்க்கதரிசிகளை பார்த்து சொன்னார், சரி ஒரு போட்டி ஒன்று வைப்போம், உங்கள் தெய்வம் உண்மையுள்ள தெய்வமா இருக்கும் என்று சொன்னால் வானத்திலிருந்து அக்னியின் மூலமாய் பதில் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அநேகரா இருக்கிறபடினால் முதல்ல நீங்க பூசைய ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்களே, அந்த எலியாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, இந்த உலகத்திலேயே பதில் தரக்கூடிய ஒரே தெய்வம், உண்மையான ஒரே தெய்வம், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடிய ஒரே தெய்வம், ஒன்றான மெய் தெய்வம். அல்லேலூயா. சொரூபம் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, மித்ஸ் கிடையாது, கற்பனை காவியம் கிடையாது.
நம்மை படைத்த ஒரே ஒரு தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய நாமம். அதுதான் இவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எந்த ஜாதிகளிடத்திலையும் மனுஷர்களிடத்திலையும் நடக்காத ஒரு விஷயம், அவர்கள் தெய்வம் அவர்களோடு கூட பேசினது என்று எவனுமே சொல்றதில்லை. அதுதான் மோசே கேட்கிறாரு. இந்த மாதிரி கர்த்தருடைய சத்தம் இவர்கள் பார்க்கிறார்கள். சீனாய் உச்சியில அங்கிருந்து கர்த்தர் முழங்குகிறார். பெருவெள்ள இறைச்சலின் சத்தம், பயங்கரமான சத்தம். கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் பேசும்போது நம்ம பார்க்கிறோம் அந்த குரல், the audible voice of God, a never before act of God, a visible act of God, the literal voice of God. அந்த இடத்துல அப்போ ஜனங்க அதை கேட்ட உடனே, ஜனங்க 20 நீங்க வாசிக்கலாம் யாத்ராகமத்துல, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் 40 யாத்ராக புஸ்தகத்தை தான் நாம் தெரிந்தெடுத்துக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் சத்தத்தை கேட்கும் போது மோசேயை பார்த்து சொல்றாங்க, மோசே கர்த்தர்களிடத்துல பேச வேண்டாம்னு சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீ பேசு, எங்களுக்காக நீ போய் தேவனிடத்துல பேசு, அவர் சொல்றத வந்து எங்க கிட்ட சொல்லு. கர்த்தருடைய சத்தத்தை நாங்க கேட்க எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க செத்து போவோம், கர்த்தருடைய சத்தம் எங்களுக்கு பயமா இருக்கு. The audible voice of God, amen, a never before act of God, a visible act of God. கர்த்தர் காணக்கூடிய விதத்துல செய்வார், கேட்கக்கூடிய விதத்துல கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதல்ல நீங்க கேட்கணும். You as a person, you as an individual, is important that you make a covenant, that you come before the altar of God. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நான் கேட்க வேண்டும். ஆமென். முதலாவது, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் தனிநபராய் கேட்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தர் பேசுவதை உங்கள் குடும்பம் கேட்கும். மூன்றாவது, உங்கள் சபையில் கேட்கும். நான்காவது, நம்முடைய தேசத்தில் கேட்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் உயர், தேவன் செய்வதெல்லாம் அப்படி இருக்கும். ஆண்டவர் ஒரு அழகான வசனத்தில் சொல்வார், இந்த நாளை குறிச்சுக்கொள். And there was no day like this day before it or after it. ஒரு மனுஷன், ஒரு மனுஷன் சொல்றத கடவுள் கேட்ட இந்த நாளை போற ஒரு நாள் இதற்கு முன்பும் இல்லை, இதற்கு பின்னாடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யோசுவா 10:14 ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க அதை குறித்துக்கள், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த வசனத்தை நீங்க வாசிங்க. யோசுவா 10:14. ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட அந்த நாளை போல ஒரு நாள், அதற்கு முன்னும் இல்லை, அதுக்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக இங்க என்ன நடக்கு, தேவன் ஒரு வார்த்தையை சொல்கிறார். தேவன் ஒரு ப்ராமிஸை கொடுத்தார், உனக்கு முன்னாடி அந்த 5 ராஜாக்களை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்றார். அமோரிய ராஜாக்களை நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த யோசுவா யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப யுத்தம் மும்முரம் அடைகிறது. இந்த கிபியா அந்த இடத்துல வந்து ஒரு யுத்தம் நடக்குது. இப்ப இந்த என்ன நடக்குதுன்னா, இந்த யுத்தத்துல ஒரு முறை உண்டு. அந்த நாட்கள்ல யுத்தத்துல முறை உண்டு. அமலேக்கியர்கள் யுத்த முறையை பின்பற்றாததுனால கர்த்தர் அவர்கள் மேல ரொம்ப கோபமாகி அவனுடைய பேர் இந்த பூமியிலே இராதபடிக்கு, ஐ அம் கோயிங் டு வைப் தெம் அவுட் கம்ப்ளீட்லி, I'm going to erase the name of Amalekite. அப்படின்னாரு. நல்லா கவனிங்க, யுத்த முறைகளை, ரெகுலேஷன்ஸ், ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, யுத்த முறையின்படி இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடோடு கூட யுத்தம் பண்ணுதுன்னா, முதல்ல இந்த நாட்டிலேருந்து ஒரு தூதவனை, தூதனை அனுப்புவாங்க. அந்த தூதனானவன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுவார்னா, மெசேஞ்சர் போயிட்டு இந்த மாதிரி எங்கள் ராஜா இதை எழுதி கொடுத்துருக்கிறாரு எங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடு. அதை வாசித்து பார்க்கும்போது எங்களுடைய தேசத்தில் இருந்து எங்கள் ராஜா எங்கள் படைகள் எல்லாம் இங்கே வந்து இங்கே முகாமிட்டு இங்கே வந்து யுத்தம் பண்ண போகிறாங்க. உங்கள் தேசத்துக்கு விரோதமாக சண்டை போட எங்கள் ராஜா வந்து இராணுவமாக ஆயத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு டீம் எல்லாம் சேர்ந்து மந்திரிமார்கள்லாம் யோசிச்சு, இவங்க ஒருவேளை அந்த யுத்தத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா, ரெண்டு பேரும் பொதுவான ஒரு இடத்த வைத்து யுத்தம் நடக்கும்.
இந்த யுத்தத்தில் ஒரு ராஜா தோத்துட்டானா, ஜெயிச்ச ராஜாவினுடைய கண்ட்ரோலில் என்ன பண்ணிடுவாங்க, அந்த கண்ட்ரியை எடுத்துடுவாங்க. ஓகே, ஒருவேளை இவர் வந்து யுத்தம் செய்து தோத்து போவோம், அதனால் நம்ம வந்து சமரச ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னால், இவங்க போய் பேசணும், இல்லை யுத்தம் வேண்டான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணுமா, உங்களுக்கு நாங்கள் என்ன தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள், அதை நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு போவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முறை உண்டு, யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு ஒரு எக்காலத்தை ஊதுவாங்க, அந்த டைமில் தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். யுத்தம் முடிக்கணும்னா ஒரு எக்காலத்தை விடுவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க கேம்புக்கு போயிடுவாங்க. ரொம்ப அந்த நாட்களில் ராஜாக்கள் காலத்தில் இப்படி தான் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படியா, இன்றைக்கி அப்படியா சொல்லுங்கள், எந்த விதமான ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட்டும் இன்றி இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க, ஏவுகணை விடுறாங்க, இன்றைக்கி யுத்தம் நடக்குது, உயிர் சேதங்கள் நடக்குது, இல்லை பிரிமணர்கள் அந்த நாட்களில் அப்படிலாம் இல்லை. அப்போது யுத்தம் ஆரம்பிச்சிருச்சாச்சு, எக்காலம் ஊதி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ யுத்தம் நடந்துட்டுருக்கு. இப்போ யோசுவா சண்டை போட்டுக்கிட்டே பார்க்குறாரு, சூரியன் என்ன ஆகுதுன்னா அப்படியே நகர்ந்து அஸ்தமனம் ஆகும் போது, அது மறைய போகுது, அது மறைஞ்சிருச்சுன்னா அது குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணணும், எக்காலத்தை ஊதுனாங்கன்னா அவங்கவுங்க கேம்புக்கு போயிடுவாங்க, திரும்பியும் யுத்தம் அடுத்த நாள் ஆரம்பிக்கும். ஆனால் கத்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, இவங்களை ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு, அப்போது இவர்களை இன்றைக்கே என்ன பண்ணோம், ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி, இவனுக்கு வந்து தேவனுடைய வாக்குத்தத்தின் மேலே ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியம், அதனால் என்ன பண்ணுறாருன்னா நேர சூரியனை பார்த்து அவர் என்ன பண்ணார், சூரியனே நீ கிபியாவின் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில் அப்படின்னுட்டார். அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே என்ன ஆயிடுச்சு, சூரியன் நின்று போயிற்று, அல்லேலூயா, சந்திரன் நின்று போயிற்று. இது இப்படி தான் பைபிளில் இருக்குது. பட் லேட்டராக நமக்கு தெரியும், சூரியனோ சந்திரனோ நிற்கலை, இது நிற்கணும்னா பூமி சுற்றுவது நிற்கணும் இல்லை, அதுதான் நம்ம வந்து பெற்றுக்கொண்டது. அப்போது ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை இந்த பூமியில், அதுதான் சொல்கிறது, இந்த டேக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் லைஃப்பில் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நல்ல விசுவாசிங்கன்னா நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் கர்த்தருக்கு நீங்கள் மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. God did a never before act before the eyes of people. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த மாதிரி நடந்ததே இல்லையே. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு அற்புதமும் அப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நடந்ததே இல்லையே, ஒரு விசிபிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு, பிரம்மாண்டமாய் கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இது போல இன்னொரு சம்பவம் நடந்திருக்குது பைபிளில். ஆகாஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா அவன் ஒரு மோசமான ராஜா தான். யூதாவினுடைய 12வது ராஜாவாக வருவார் அவங்களுடைய அப்பா யோதாம். ஆனால் இவர் ரொம்ப மோசம், இந்த ஆகாஸ். இந்த ஆகாஸ் ஒரு முறை அசீரியாவினிடத்தில் யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்போது அசீரியர்களுடைய அந்த சன் டைம் மிஷ் அந்த அதாவது சூரிய கடிகாரத்தை எடுத்துகிட்டு வந்தார். சூரிய கடிகாரம் என்பது எப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கல்லில் செய்யப்பட்டதாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாகை இருக்கும், நம்மளுடைய வாட்சில் இருக்கிறதான அந்த முட்களை போல அதில் பாகை இருக்கும். சூரியனுடைய கதிர், அதனுடைய எழுவுதல், அதனுடைய அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அதனுடைய மூவ் அந்த மூவ் அந்த அதனுடைய அது ஓகே, அதனுடைய நமக்கு அஸ்தமம் ஆகுது தோன்றுறதுல அந்த அந்த ஒரு கால்குலேஷனில் அது ரேஸ் இது மேலே படும்போது இவங்க வந்து ஒரு டைம் கால்குலேஷனுக்குள்ளே வருவாங்க. நல்லா கவனிங்க, இது வந்து எடுத்துகிட்டு வந்து யூதாவில் வச்சுட்டாரு, அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அது அசீரியனுடையது, அங்கே தான் இருக்குது, அதுதான் ஆகாசினுடைய சூரிய கடிகாரன்ட்டு இருக்கும். ஆனால் அதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தார்னு ஹிஸ்ட்ரி சொல்லுதுன்னா அசீரியாலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். இப்போ இவரெல்லாம் இறந்து போன பிறகு எசேக்கியா ராஜா வியாதிப்படுறார். எசேக்கியா ராஜா வியாதிப்படும் போது ஏசாயாவை அனுப்புகிறார். ஏசாயாவை அனுப்பி அவர் முதல்ல அழுகுறாரு, அதுக்கப்புறம் திருப்பியும் ஏசாயாவை அனுப்பி ஏசாயா 38:7-8 நீங்கள் வாசித்தீங்கன்னா, உனக்கு நான் வந்து சரி பண்ணிடுறேன், உன் வியாதி நீங்கி நீ சுகமாகறா, நீ உனக்கு 15 வருஷத்தை நான் கூட்டுறேன் அப்படின்னு உடனே, இதை நான் எதனால் அறிவேன், எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு கேட்குறான். எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணார், இந்த ஆகாசினுடைய இந்த சூரிய கடிகாரத்தில் 10 பாகை பின்னிட்டு போக கத்தர் பண்ணுகிறாரா, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்படின்னா இப்போ 3 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அந்த 3 மணிலேருந்து என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் என்ன பண்ணார், பின்னிட்டு போக பண்ணுகிறாருன்னா நீங்கள் யோசிச்சு அது எவ்வளோ பெரிய மிராக்கல்ல.
ஆண்டவர் செய்தது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பலத்த காரியங்களை செய்ய தேவன் வல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லணும், அல்லேலூயா. ஆனால் இது அதுதான் இந்த மாதிரியான அநேக விஷயங்கள். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வருஷத்தினுடைய துவக்கத்தில் நீங்கள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், வி ஃபீல் எக்ஸைட்டட் அபவுட் வாட் காட் இஸ் கோயிங் டு ரியலி டூ இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையில் என்ன கர்த்தர் செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் ஆண்டவரை இதை நீங்கள் செய்யணும்ப்பா, இப்படிலாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம். ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னா, பிகாஸ் வி பிலீவ் தட் காட் இஸ் ஏபிள், that God is all powerful, that God is a mighty God. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் தான் செய்ய முடியும், அவர் தான் எனக்கு செய்யணும், இந்த வருஷம் கர்த்தர் செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் நமக்காக கர்த்தர் என்னென்னலாம் செய்திருக்கிறாரு. வி பீன் அடாப்டட் அண்ட் சோசன் அண்ட் ரிடீம்டு, நம்மளை விடுவிச்சிருக்கிறாரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நமக்காக திட்டங்களை வைத்திருக்கிறாரு, அவர் வந்து நம்மளை குறித்து வச்சிருக்கிற யோசனைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறாரு, அவர் எல்லாம் ப்ராஸ்பரிட்டிக்குள்ளே நம்மளை வழி நடத்த போகிறாரு அப்படின்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதில் உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அத்தனை பிரம்மாண்டமான ஒரு ஆக்ஷன் பிளான்ஸில் நீங்களும் நானும் கோஆப்ரேட் பண்ணலைன்னா அது நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நம்ம சொன்னோம், நீங்கள் தேவனோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். அல்லேலூயா. God needs your full cooperation. உங்களுடைய கோஆப்ரேஷனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, மிகவும் அதிகமாய் உங்களிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா, நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. God needs your cooperation. ஆண்டவர் நீங்க அவரோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். இங்க பாருங்க, நீங்க தேவனோடு கூட கோஆப்ரேட் பண்ணலன்னா எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாருங்களேன். நாம நீங்கள் யோவான் 11 வந்துச்சிங்கன்னா, அந்த இடத்துல இயேசப்பா வந்து மார்த்தாள் மரியாவை சந்திக்கிறாரு. லாசரு இறந்து போயிட்டாரு, 4 ஆயிடுச்சு, அவருடைய சடலம் உள்ளே வைக்கப்பட்டாச்சு, அதுக்கப்புறம் கல் மூடப்பட்டாச்சு, உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறத அறிவிங்க. அப்போ அவங்க எல்லாம் அழுகுறாங்கல்ல, அழும்போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்றார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் லேட்டர் வசனங்களை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, மார்த்தாளுக்கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா நீ என்ன பண்ணுனா அந்த கல்லை கொஞ்சம் நகர்த்து அப்படின்றார். கரெக்டா, அந்த கல்லை நகர்த்து அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 ஆயிடுச்சு, உள்ளே இருக்கிற என் தம்பி ஆனாலும் சரி அவன் உடம்பு இப்போ அழுக தொடங்கிட்டு இருக்குமே, அது ரொம்ப வாடையாக இருக்கும், ஸ்மெல் வந்துடும், இட் வில் பி அ பேட் ஸ்டென்ச், நீங்கள் அதை வேண்டாம், ஓப்பன் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் தான் உனக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன்னு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நல்லா கவனிக்கணும். அப்போ தேவ மகிமையான திட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த தேவ மகிமையை நீ காணணும்னா நீ உனக்குள்ள என்ன வேணும், விசுவாசம் வேண்டும். விசுவாசம் என்பது இட்ஸ் நாட் அ ஃபீலிங். விசுவாசம் என்பது என்ன கிடையாது, ஃபீலிங் கிடையாது. அதாவது இதே வாய் அன்னைக்கு என்ன சொல்லிச்சுன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ அதே வாய் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நான் கல்லை நகர்த்த முடியும், அது 4 ஆயிடுச்சு நாருமே. அப்போ விசுவாசம் என்பது இட்ஸ் மோர் தேன் அ ஃபீலிங், ஃபீலிங் கிடையாதுங்க. விசுவாசம் என்பது செயலில் நமக்கு காண்பிக்கணும். அப்போது இங்கே ஆக்சுவலி அவளுக்குள்ள விசுவாசம் என்பது என்ன தெரியுமா, நீ கல்லை நகுத்துற பாரு, அதுதான் ஃபெய்த் இன் ஆக்ஷன். ஃபெய்த் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் அ டெட் ஃபெய்த். கிரியை இல்லாத விசுவாசம் சொல்லுங்க, செத்தது. அப்போது நீ விசுவாசிச்சுன்னா நீ கல்லை நகுத்துவ, நீ கல்லை நகுத்துனாதான் நான் என்ன பண்ணுவேன், வெளியே லாசிருவேன், கொண்டு வந்து தேவ மகிமையை நீ காணும்படி செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. God needs your partnership, your cooperation. Amen. நீங்க அவரோடு கூட கனெக்டடாக இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. மோசேனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, மோசஸ் நீங்க 24 அதிகாரத்திலேயே 16, 17, 18 ஆகிய வசனங்களை நீங்க வாசிக்கின்ற போது அங்கே என்ன நடக்குன்னா, ஃபஸ்ட் டைம் மோசே அந்த கற்பலகைக்காக மேலே போகிறாரு. 40 அவர் போகும்போது த க்ளோரி ஆஃப் த லார்ட் செட்டில்ட் ஆன் மவுண்ட் சைனாய், சீனாயின் மலையின் மேலே தேவ மகிமை இறங்கிட்டான். அண்ட் 6 த கிளவுட் கவர்ட் த மவுண்டன் இருக்கு. 6 அந்த மலையை சுற்றி அந்த மேகங்கள் சூழ்ந்திருந்தது அப்படின்னு சொல்லுது. அப்போ 7 கர்த்தர் அந்த மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். இங்க பாருங்க, 6 மேகம் அங்க வந்துருச்சு,
மேகத்தின் நடுவில் கர்த்தர் வந்துட்டார். அப்போ ஆறு நாளும் மேகத்துக்கு நடுவில் கர்த்தர் உட்கார்ந்துக்கிட்டு மேகத்துக்கு வெளியே இருக்கிற மோசையை கவனிச்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கலை, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யலை, கர்த்தர் கவனிக்கிறாரானா, கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். ஏழாவது நாளில் மோசேயே கூப்பிடுறாரு. மோசே எங்கே வந்துட்டார்? அந்த மகிமையின் அந்த மேகம் இறங்கி இருக்கிற அதற்குள்ளே மோசே வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இப்போ ஆறு நாளும் கர்த்தர் ஏன் சும்மா இருந்தார்? ஏழாவது நாள் ஓய்வு நாள்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆறு நாள்லையும் மோசே தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே வந்துட்டாருங்க. கர்த்தர் ஏழாவது நாளில் தான் வந்து இறங்கினார்ல, மேகத்தின் நடுவில் கர்த்தர் முதலாவது நாள்லேயே வந்துட்டார். ஆனால் அந்த ஆறு நாளும் மோசேயினுடைய வாழ்க்கையில் அது ஒரு ப்ரிப்ரேஷன் டைம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போ கீழே இருக்கிற ஜனங்க மேலே பார்க்குறாங்க. மேலே பார்க்கும்போது அது எப்படி இருந்து தான் பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் சொல்லுது, த கிளவுட், த க்ளோரி ஆஃப் த லார்ட் லுக் லைக் எ கன்சியூமிங் ஃபயர் ஆன் த டாப் ஆஃப் த மவுண்டன். அது கொடுமுடிவில் அங்கே பார்க்கும்போது பச்சிக்கிற அக்கினி அந்த மலைக்கு மேலே புழம்பாய் நிற்கிறத பார்க்குறாங்க ஜனங்க. அதுக்குள்ளே தான் யார் இருக்கிறா? மோசஸ் போயிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. He was there 40 days and 40 nights. 40 நாள் இரவும் பகலும் பச்சிக்கிற அந்த அக்கினியின் புழம்பு இருக்கிற இடத்துல தேவனோடு கூட மோசஸ் இருக்கிறார். மை பிரதர்ஸ், மை சிஸ்டர்ஸ், இது வந்து 24 பார்க்குறோம். நீங்கள் இதுக்கு அடுத்து தான் இன்னொரு முறை மோசே மலைக்கு போகல. ஏன்னா இந்த மலையில் கொடுத்த கற்பலகை தான் உடச்சிட்டார். இன்னொரு கற்பலகைக்கு மேலே போனார்ல 33 அதிகாரத்தில். அந்த இடத்துல போய் இன்னொரு 40 நாள் இரவும் பகலும் எங்கே இருக்கிறாரு மோசே? எங்கே இருக்கிறாரு? சீனாயில் இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ மோசே இறங்கி வரார். இப்போ மோசே இறங்கி வரும்போது மோசேயின் முகத்தை பார்த்த உடனே ஆரோனும் இஸ்ரவேலரும் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது தே வர் அஃப்ரைட் டு கம் நியர் ஹிம். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல் தடவை மோசேயை பார்க்கும்போது இவங்க சொன்னாங்க, மோசே தேவனை பார்க்க எங்களுக்கு பயமா இருக்கு, தேவனை பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குப்பா, அதனால நீ போய் தேவனிடத்தில் பேசிட்டு வந்து எங்ககிட்ட பேசு, உன்னை பார்க்க எங்களுக்கு பயம் கிடையாது, தேவனை பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குன்னால நீ போய் பேசிட்டு வந்து எங்ககிட்ட சொல்லு, அவர் என்ன சொல்றாருன்றதை சொல்லு அப்படின்னு சொன்ன ஜனங்க இப்போ ரெண்டாவது முறை மோசே மலைக்கு போயிட்டு வரும்போது மோசையை பார்க்க பயந்தார்களாம். அதாவது தேவனை பார்க்க எப்படி ஒரு பயம் அவர்களுக்கு வந்ததோ அதே போல தேவ மனுஷனையும் பார்க்கும்போது ஒரு பயம் வரும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. மோசஸ் கம்யூனியன் வித் காட் அண்ட் ஸ்பெண்டிங் டைம் வித் காட், வர்ஷிப்பிங் காட், fasting in his presence, interceding and doing ministry stuff, it left an imprint on him. நான் சொல்றத நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனோடு நெருங்கி பழக, when you have a partnership with God, நீங்கள் தேவனோடு கூட அந்த partnership, ஒரு fellowship குள்ள, அந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள, அந்த ஒரு நெருக்கத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எங்கேயோ தேவனுடைய இம்ப்ரிண்ட் பதிவை அவர் வைத்து விடுவார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது பீப்புள் வில் லுக் அட் யூ அண்ட் சீ சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். ஈவன் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது 60 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல உன் பிள்ளை ஒருவேளை கல்வியில் பெரிய ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைய பார்க்கும்போது அதில் ஒரு கிருபை இருக்கும். அவங்க பிள்ளைய பேர பிள்ளைய பார்க்கும்போது அந்த பிள்ளைய பார்க்கும்போது டீச்சர்ஸுங்க எல்லாம் ஜஸ்ட் ஐ நோ சைல்ட் லுக்ஸ் டிஃப்ரெண்ட், இந்த பையன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. தேவனோடு கூட நீ வைக்கிற உறவு, ஐ என்கரேஜ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, இந்த சீசன், இந்த வருஷத்தினுடைய துவக்கத்திலேயே தேவனோடு கூட இன்னும் ஆழமாய் நெருக்கமாய் பழக பழகி கொள்ளுங்கள், நெருங்க பழகி கொள்ளுங்கள். ப்ரேயிங் அண்ட் இன்டர்சீசர், இன்டர்சீசரி ப்ரேயர், இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் மினிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது இட் லெஃப்ட் அண்ட் இம்ப்ரிண்ட், காட்ஸ் இம்ப்ரிண்ட் ஆன் த லைஃப் ஆஃப் மோசஸ். மோசஸ்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயல், இழந்து போன ஆதாம் ஏவாள் பாவத்தின் நிமித்தம் இழந்து போன தேவனுடைய சாயலும் ரூபமும் தேவனோடு நெருங்கி பரும்போது மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் அது வரும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அந்த சாயலும் அந்த ரூபமும் வந்துட்டா
சிருஷ்டிகள் மீது அதிகாரமும் நாம் செலுத்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. சிருஷ்டிப்புகள் மீது. And you see that there should be a reflection of being in the presence of God. தேவனுடைய சமூகத்திலையும் நேரத்தை நீ ஆண்டவர் கூட சத்தியத்தில் நீ நடக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரதிபலிப்பு உன் வாழ்க்கையில் இருக்கும். சி, நீங்கள் கடவுளுடைய பிள்ளைன்றதுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஒரு இம்ப்ரெஷன், ரிஃப்ளக்ஷன் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது அல்லே லூயா, அல்லே லூயா. இந்த வருஷத்தில் அது நிச்சயமாய் காணக்கூடிய லெவலில் அது இருப்பதாக. எத்தனை பேர் விரும்புறீங்க நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா ஆமென்? அப்போஸ்தல நடபடிகள் 6 சிரேமானை கல்லெறிந்து கொள்ளும் போது ஆலோசனை சங்கத்தினர் எல்லாரும் அவனை பார்க்கும் போது அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருந்ததா? Can you believe this? That's what I said. There should be a reflection being in the presence of God. நீ தேவனுடைய சமூகத்தில் பழகுகிற, நீ தேவனோடு நேரம் செலவிடுகிற, சத்தியத்தில் நடக்கிற அப்படின்ன உடனே உன்னை பார்க்கும்போது உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். 100% ஹல்லேலூயா. ஸ்டீஃபன், ஸ்தேவானுடைய ஃபேஸை பார்க்குறாங்க, தேவதூதன் முகம் போல இருந்துச்சான். ஏன்? He was full of Holy Spirit. Bible சொல்லும் போது ஸ்தேவான் எப்படி சொல்லுது? அவன் பரிசுத்த ஆவிலே நிரப்பப்பட்டவன். ஆமென். And he had a revelation of God. Alleluia சொல்லுங்க பாப்பா. Alleluia. Revelation வந்து நமக்கு ரிஃப்ளக்ஷனை கொண்டு வரும். Revelation பாருங்க, அவன் அவன் அவனுக்கு தேவனுடைய வெளிப்பாடை பார்க்கறான். என்ன பார்க்கறான்னா, அங்கே வானம் திறக்கப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தில் பிதா உட்கார்ந்துருக்கிறாரு, வலது பரிசத்தில் இயேசு எழுந்து நிற்கிறாரு அப்படின்ட்டான். பார்க்குறான், அதை பார்க்குறான். இப்போது ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவன் முகத்தை பார்க்கும்போது தேவ தூதன் முகம் போல் இருக்கணும்னு சொன்ன இருக்குதுன்னு சொன்னாங்களா? இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏஞ்சலை பார்த்துருப்பாங்களா? நீ என்ன அவ்வளோ பரிசுத்தவனா? ஏஞ்சல், ஏஞ்சல்ஸை யார் பார்த்துருப்பா? இவனுக்கு ஒருத்தனும் பார்த்ததே கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஆனால் இவனுங்க எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க, ஏஞ்சல் முகம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அல்லேலூயா. நிறைய பேர் கல்யாணத்துக்காக பொண்ணை பார்க்கும்போது ஏஞ்சல் முகம் மாதிரி இருக்குது, ஏமாந்துருவேன், ஃபுல் மேக்கப்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி காலி ஆகுதாங்க. உங்களுக்கு தெரியுமா, தமிழர்கள் தான் இருக்கிறதுலே அதிகமான மேக்கப் வந்து பிஸ்னஸில் வந்து நிறைய லாபம் எங்கன்னா தமிழ், தமிழ்நாட்டில் தானா? தெரியுமா உங்களுக்கு, பாம்பேயில் கூட அவ்வளவு வியாபாரம் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் தான் வியாபாரம் அதிகமாக. இந்த காஸ்மெட்டிக்ஸு, இந்த பியூட்டி, அந்த இதெல்லாம் எவ்வளோ பேர் என்ன மேக்கப் பண்ணின்னு வந்துருக்கிறீங்கன்னு தெரில. சரி, நல்லா கவனிக்கணும். ஸ்டீஃபன் ஃபேஸ் வந்து ஏஞ்சல் ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. அப்போது எனக்கு உடனே ஞாபகம் வருது, 13 மனோவா, சிம்சோனுடைய அம்மா இருக்காங்களே, மனோவாவுடைய ஒய்ஃபு, அவங்க ஒரு தேவ மனுஷங்கிட்ட பேசுகிறாங்க. பேசிட்டு போயிட்டார். அவர் தான் சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுப்பா, அந்த குழந்தை வந்து இப்படி இருப்பான், அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸிலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா போய் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது சொல்லுது, என்கிட்ட ஒரு மனுஷன் பேசினார், அவருடைய முகம் தேவ தூதன் முகம் போல பயங்கரமாக இருந்துதான், மகா பயங்கரமாக இருந்துச்சான். பாருங்க இதெல்லாம் எப்படி ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ ஸ்டீஃபன் ஃபேஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒரு பரலோக தோரணையை கத்தர் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூமிக்குரிய தோரணைகள் அல்ல, பரலோகத்துக்குரிய தோரணைகளை கத்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு ஆசை? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஆதியாகமம் 32, யாத்ராகமம் 32 பொன் கன்று குட்டி, ஆதியாகமம் 32 பெனியல் எக்ஸ்பீரியன்ஸ். யாக்கோபு எல்லாரையும் அனுப்பிட்டாரு, அனுப்பிட்டு தனியாய் நதியை கடந்து அவர் அந்த இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல ஒரு மனுஷனோடு, அதாவது தேவனோடு போராடுகிறார். இ ரெசல்ட் வித் காட். நல்லா கவனிக்கணும், ரெசல்ட் வித் காட். இப்போ அவன் தேவனோடு செலவிட்ட அந்த இரவு நேரம், பிகாஸ் பைபிள் சொல்லுது த ஹோல் நைட் அங்கே பயங்கரமான ரெஸ்லிங் நடக்குது, அன்டில் த பிரேக்கிங் ஆஃப் த டே. அப்போது காலையில் விடியும் போது விடுகிறது நான் போகட்டும் என்றார். அப்போது அந்த இரவு நேரம் மாத்திரம் அவன் தேவனோடு கூட இருக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறாரு.
ஒரு மனுஷன் எத்தனா இருக்கிறவன், யாக்கோபா இருக்கிறவன், இஸ்ரவேலா மாறணும்னா அவன் தொட நரம்ப கத்தர் பிடிச்சாரான். ஒரு அலையிலுவா சொல்லுங்க, ஏதோ ஒரு விதத்துல தட் யூ ஹாவ் அன் என்கவுண்டர் வித் காட், தட் யூ ஆர் ஆக்சுவலி தேவனோடு நெருங்கி பழகிற, நீ சத்தியத்தின்படி நடக்கிற, நீ ஒரு பக்திமான் அல்லது நீ ஒரு நீதிமான், நீ ஒரு உண்மையான விசுவாசி என்பதற்கு வெளியரங்கமான ஒரு தோரணைகளை கத்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் நோண்டி நோண்டி நடக்கிறான். மல்யுத்தம், ரெஸ்லிங் இஸ் தமிழில் மல்யுத்தம். சரி, இதில் யார் வின்னர்ன்றது எப்படி தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஒலிம்பிக் ரெஸ்லிங் பார்த்துருப்பீங்க, நேஷ்னல் லெவலில் பார்த்துருப்பீங்களே, மல்யுத்தம் பார்த்துருக்கீங்க. ஓகே, ப்ரைஸ் லார்ட். நம்ம வீட்டில் நடக்கிறது தான், ஆனால் நம்ம வீட்டில் வாயில் நடக்குது. நிறைய பேருக்கு வாயில் மல்யுத்தம்னா நம்ம தான் ஜெயிப்போம். சரி, மல்யுத்தம், இந்த மல்யுத்தத்தில் யார் வின்னர் சொல்லுங்க பார்ப்போம். மல்யுத்தமே என்னதுன்னா டு பிரஸ் சம்மன் டவுன், அப்படிதானே. ஒருத்தனை என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட வட்டம் போட்டிருப்பாங்க, அந்த வட்டத்துக்கு அந்த சைடு போகாம அவன் என்ன பண்ணணும், உள்ளே அமுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் எவனாலையும் அமுக்க முடியாதவன் ஒருத்தன் இருப்பான்னா, கமுக்கமா நடக்கிறவன், அமுக்கிறவன் யாருன்னா, யாரு, எத்தன் யாக்கோபு தான். அவன் நினைச்சது கண்டிப்பா நடத்தியே தீர்வான். அவன் வந்து சேஷ்ட புத்திரத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினச்சிட்டான், அதை பெற்றுக்கொண்டுட்டான். ஓகே, அடுத்தது அவன் வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும்னா தகப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான். அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சா அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டான்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வரி வரியாக புள்ளி புள்ளியாக ஆடுகள் வேணும்னு நினச்சான், மந்தைகளை பெருக்கணும்னு நினச்சான், மந்தையை பெருக்கிட்டான். ஓகே, மந்தையை பெருக்கி வேலைக்காரங்க நிறைய பேர் வேணும்னா அது வந்து எக்கச்சக்கமாக சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் ஏசா கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டான், ஸ்கெட்செல்லாம் போட்டு இதெல்லாம் போனாலும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும் நினச்சான், அதுலேயும் அவன் ஜெயிச்சிட்டான். இப்படி எல்லா விதத்துலையுமே மல்யுத்தத்தில் ஜெயித்த ஒருத்தன் தான், அவன் தான் இந்த யாக்கோபு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இவனை மல்யுத்தத்தில் போட்டு தள்ளணும்னா இவன் யார் கண்ட்ரோலுக்காவது இவனை விட்டு கொடுக்கணும். கட்டு கடங்காத காட்டு காளையை போல இருக்கிற நிறைய பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களை கத்தர் அடக்கிறதுக்கு இந்த 2024 வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. நான் யார் கண்ட்ரோலும் கிடையாதுன்னு சொல்றாங்க. சி ஹி ரெசல்ட் வித் காட். இப்போ இவனை ஓன் பண்றதுக்கு இங்கே தெரியுமா உங்களுக்கு, இந்த காட்டு மிருகங்களை யார் வந்து அடக்குறாங்களோ அந்த மிருகம் இவனுக்கு கட்டுப்படும். ஆஃப்டர் ஆல் மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். ஆமென். நம்மளை ஒருத்தர் கட்டுப்படுத்தப்பட்டாதான் அவருக்கு கீழே நம்ம நிற்போம். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் என்ன பண்ணார்னா, அந்த ரெஸ்லிங்ல கர்த்தர் இவனை எப்படி ஜெயிக்கணுன்றது அவருக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இவன் தொட நரம்ப சுழுக்க வச்சு இவனை ஒரே அமுக்க அமுக்குனாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவனை ஓன் பண்ணாரு, அவனை ரூல் பண்ணாரு, அவனை ரெயின் பண்ணாரு, அவனை ட்ரெயின் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பேரை கத்தர், எத்தனா இருந்தவனை இஸ்ரவேலாய் கத்தர் மாற்றினார். கரங்களை தட்டி அல்லேலூயா. டு கீப் சம்படி அண்டர் இஸ் பவர், அண்டர் இஸ் டொமினியன், அண்டர் இஸ் கண்ட்ரோல். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பிரியமானவர்களே, ப்ரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த ஆண்டில் கூட இவங்க எல்லாம், அதுக்கப்புறம் அவன் நடக்கும் போதே அவனை பார்த்து தெரிஞ்சிருச்சு தட் ஈ ஹேட் அன் என்கவுண்டர் வித் காட், த சூப்பர் நேச்சுரல் ஒரு என்கவுண்டர். ஈ ஹேட் அ பவர்ஃபுல் என்கவுண்டர். அவனோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்டில் இருக்கிறான். அவன் தேவனுடைய காரியம், அவன் பரலோக ஒரு மனுஷனாக மாறிட்டான். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், என் நேரம் முடிந்தது, நானும் முடிக்கிறேன். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். த கீ இஸ் பார்ட்னர்ஷிப், பார்ட்னர்ஷிப். யாத்ராகமம் 3 பர்னிங் புஷ் அனுபவத்தில் முச்சடி எரியும் போது 6 தேவனுடைய முகத்தை பார்க்க யார் பயந்தாவான்? மோசஸ். தெரியுமா, அந்த பைபிள் அப்படி தான் சொல்லுது. முச்சடியில் கர்த்தர் பேசும்போது அவன் தேவனுடைய முகத்தை பார்க்க, தேவனை பார்க்க பயந்து தன் முகத்தை மூடிக்கொண்டான்னு இருக்கு. நல்லா கவனிங்க. பொதுவாக நமக்கு பயம் வந்துருச்சுன்னா நம்ம கண்ணை மூட மாட்டோம், முகத்தையே மூடுவோம். இந்த பழக்கம் இருக்குதா ஞாபகம்? நல்லா கவனிங்க. ஒரு பட்டாசு வெடிக்குது, ஏதோ ஒன்று பயம், பயம் இருந்தால் நம்ம கண்ணை இப்படி மூட மாட்டோம், முகத்தையே மூடுவோம். முகத்தையே மூடிட்டோன்னா பயந்துட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ மோசஸ் தன் முகத்தையே பயம் மறைச்சிக்கிட்டானா?
அப்படிதான் அவனுடைய இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது. இப்போ இதே மோசஸ் ஆண்டவரை பார்த்து, இல்லை நீங்கள் கட்டாயம் உங்கள் முகத்தை எனக்கு காட்டணும், நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒத்த காலில் நிற்கிறான் பாருங்கள். அவர் சொல்லார், எப்பா உசுரை விட்டுருவாப்பா, என்னை தரிசித்தவர்கள் பார்த்தவங்க யாரும் உயிரோடு கூட இருக்க முடியாதுப்பா, இல்லவே இல்லை நான் உங்களை காணணும். நீங்கள் அந்த அதிகாரத்தில் 11 வசனம் சொல்லும், 33:11 நினைக்கிறேன், தேவனை முகமுகமாய் யார் பண்ணான், தரிசித்தாவான், மோசஸ் தரிசித்தான். நல்ல கரங்களை தட்டி, எந்த முகத்தை பார்க்க பயந்தானோ, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் பார்ட்னர்ஷிப்பில் வராமல் இருக்கிறோம் சொன்னால், பிகாஸ் வி ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் காட், பட் த பர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் த ஃபியர், தெர் இஸ் நோ ஃபியர் இன் லவ். 1 Yohan 4:18 சொல்கிறது, தேவனை நெருங்க நெருங்க அவருடைய முகம், அவருடைய முகத்தின் மேலே இருக்கிற அந்த பிரசன்னம் பிரகாசம் உங்கள் மேலே வீசுறது, அவர் முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவம், ஒரு தேவ அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ பார்ட்னர்ஷிப் இஸ் த கீ. இப்போ தேவனோடு கூட நீங்கள் என்ன பண்ணணும், நெருங்கி பழகணும். தேவனோடு கூட நான் எப்படி பார்ட்னர்ஷிப் வைத்துக்கொள்வது, நாளைக்கு வாங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு, ஆனால் தயவுசெய்து உங்கள் பேர் கொடுக்காமல் வந்துடாதீங்க, சோர் கிடைக்காது. அல்லேலூயா, கீழே போகும்போது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாளைக்கு காலைல நான் தேவனோடு கூட எப்படி பார்ட்னர்ஷிப் வைத்து கொள்ளலாம். இந்த ஆண்டு கர்த்தர் பலத்த செய்கை யாருக்காக செய்ய போகிறார்னா, அல்லேலூயா, தேவனோடு கூட நெருங்கி பழகுகிறவர்கள். நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா, தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, ஜெபம் செய்வோம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் எல்லாம் துதிப்போமா, இன்று கர்த்தர் என்னோடு பேசினான்னு சொல்றவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. மரியா, brothers and sisters, உங்களை பார்த்து ஒரு விஷயத்தை நான் வேதனையோடு சொல்றேன். The hell has no problem finding partners. நரகத்துக்கு பார்ட்னர்ஸ்களை தேடி 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 ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸிலி, ஜஸ்ட் லைக் தட், சாத்தான் இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ள 100 பேரை பிடிச்சிருவான் பார்ட்னர்ஸா. ஆனா திறப்பில் நிற்க, சுவரை அடைக்க ஒரு மனுஷன் நான் தேடுறேன். இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாற்றத்துக்கு, சாபத்தை நீக்க நான் ஒரு மனுஷனை தேடுறேன். நரகத்துக்கு அத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க, என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்க ஒருத்தன் கூட இல்லையே அப்படின்னு ஆண்டவருடைய இருதய துடிப்பு இந்த காலை வேலையில நம்மளை பிடிப்பதாக. எல்லா கரங்களை உயர்த்தி, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வர் நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். பாடுங்க, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வர் நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணிப்பேன், என்ன ஏனா அர்ப்பணிப்பேன், இயேசு தேவா என்ன ஏனா ஏற்றுக்கொள்ளும் என்னிதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்தி கொள்ளும் என்னிதயம். அப்பாவும் திருசித்தம், திருசித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். சொல்லுங்க, அப்பா தீரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா,
யேசுதேவா என்ன ஏன சொல்லி மாட்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா உம்மோடு கூட பார்ட்னராய் கத்தனவே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என்னிதயம் ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என்னிதயம் வாசம் செய்யும் நன்றி அப்பா ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு பேசின தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை அறிந்து தேவனோடு கூட அந்த லார்ட் மார்வலஸ் கிரேஸ் அதிசயமான கிருபை அண்ட் மார்வலஸ் ஃபேவர்ஸ் ஆச்சரியமான அனுகூலங்களையும் தேவனுடைய பலத்த கிரியைகளையும் காண நாங்கள் தேவனோடு கூட அல்லேலூயா இன்னும் ஃபெலோஷிப்பில் நெருங்கி பழகிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாங்க. தேவனுக்காக உங்களுடைய பிள்ளைகள் எலும்பி பிரகாசம் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே பிரைஸ் லார்ட் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னியோடு ஐக்கியம் வழிநடத்தும் பிரசன்னமும் பாதுகாப்பிலும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மோடு கூட நம் குடும்பத்தோடு கூட சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பி ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அண்ட் பொங்கல். காட் பிளஸ் யூ. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள்.